தரவுகள் சரியாயிருந்தால்தான் நீங்கள் அணுகுமுறை, ஆய்வு அணுகுமுறை எந்த முறையை பயன்படுத்தினாலும் சரியாக இருக்கும். நம்மளுக்கு வெளிநாட்டவருக்கு ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். அவர்கள் அணுகுமுறையை, அதாவது நம்மளை பற்றிய, நம்முடைய பண்பாட்டை பற்றிய கலாய்வில் ஈடுபடும் போது அவர்கள் தரவுகள் சேர்ப்பதில் கோளாறு இருக்கிறது. அதனால் அவர்கள் எந்த அணுகுமுறையை, நம்மளை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டாலும் அணுகுமுறையை பயன்படுத்தினாலும் அது சரியாக வரவில்லை, முடிவு சரியாக வரவில்லை. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, தரவுகளை சரியாக நம்ம சொல்றோம், இந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருப்பதனால், இந்த பண்பாட்டை பற்றி நமக்கு தெரிந்ததனால் தரவுகளை சரியாக சொல்லுகிறோம். ஆனால் அணுகுமுறையில் கோளாறு இருக்கிறது, இதை நான் பார்த்தேன். ஆகவே இந்த தரவுகளை சரியாக செப்பனிட்டு கொடுத்தால் ஆய்வு முடிவு ரொம்ப சரியாக வரும் என்ற நினைப்பில் தான் நான் இந்த மூன்று நூல்களையும் தரவுகளில் பயன்படுத்தித்தான் நான் முக்கியமாக செஞ்சேன். நான் திருக்குறள் படிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னா, அதுக்கு முன்னால் வகுப்பு நடத்துறதுக்காக திருக்குறள் படிச்சிருக்கேன், படிக்கிற காலத்தில் தேர்வு எழுதுறதுக்காக படிச்சிருக்கேன். அப்புறம் அப்பைக்கப்பத்தான் நான் திருக்குறள் படிக்கிறேனோடையும் முழுக்க தொடர்ந்து நான் படிக்கலை. எல்லாரும் அப்படித்தான் செய்வோம் இல்லையா, அவரவர்களுக்கு தோன்றிய அதிகாரங்களை, தேவைப்பட்ட அதிகாரங்களை எடுத்து நம்ம சொல்வோம். அந்த முறையிலே தான் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ ஓய்வு காலம் மிகுதியாக எனக்கு கிடைத்தது. 2001 நான் பணி ஓய்வு, 15 ஆண்டு காலமாக இதை நான் இந்த மூன்று நூல்களையும் எழுதியிருக்கிறேன். அப்ப இந்த இது பார்க்கும்போதுல ஏன் வந்து திருக்குறளில் இப்படி ஒரு கருத்து இருக்க, அதை ஏன் சரிப்படுத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆக திரும்பி திரும்பி திருக்குறளை படித்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கு கூட திருக்குறளை படிக்க கொடுத்தா என்ன திரும்பி திரும்பி அதையே சொல்றாரு இல்லையா அப்படின்னு கூட நினப்பு வரும். ஏன்னா ரெபிடேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது இல்லை, அது எப்படி சொல்ல வர்றது, இந்த இதுதான் எனக்கு ஒரு என்னுடைய மனத்துக்கு ஒரு இது தட்டி விட்டுச்சு. ஏன் இது வந்து பல ஆள் எழுதுனா தானே இது இப்படி வரும், ஒரே ஆள் ஒரு சிந்தனையில் உள்ளவர் எழுதுனா இப்படி வருமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அப்போ நான் வந்து அதிலேயே வந்து ஒரு கருதுகோளை அமைத்து கொண்டேன். கருதுகோளை அமைக்கும் போதில் எல்லா கருதுகோளுமே உண்மை இல்லை. ஆய்வில் ஈடுபடுறவங்க ஒரு கருதுகோள், ஒரு புத்தகத்தை படிக்கும் போதில் அந்த புத்தகத்தில் முதல்ல ஒரு 5-6 பகுதியை படித்தாலே ஆகா இப்படி இருக்குமோன்னு ஒரு கருதுகோளை அமைப்போம். அப்புறம் வந்து அந்த கருதுகோளுக்கு தகுந்தபடி நம்ம வந்து தரவுகளை சேகரிக்கிறது. அது தரவுகள் பொருந்தி வந்தால், நம்ம கருதுகோள் அமைச்சதுக்கு தரவுகள் பொருந்தி வந்தால் கருதுகோள் பலப்படும், நிலை கொள்ளும். இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கிறணும் இல்லையா, அந்த கருதுகோள் வந்து தப்பு, நம்ம அப்படி செய்யக்கூடாது, இதை எப்படி தரவுகள் இப்படி இருக்கிறதுனால நம்ம இப்படி மாற்றிக்கிறலாம் அப்படி ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் எனக்கு அதில் வந்துச்சு வரும்போதில் தான். அப்போ பலர் எழுதுன்னா இது யாரு, ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம 1330 குறளுக்கு ஒரு சிலையை, அந்த எழுதினவர்னு ஒரு சிலையை தென்கடலிலே வச்சிட்டோம், 130 உயரத்தில் நம்ம வச்சிட்டோம். இனி வந்து நீங்கள் அதை நான் மாத்திரம்னு மாற்றலை, தயவு செய்து அப்படி என்ன வேண்டாம். நான் திருக்குறள் எது திருவள்ளுவர் இல்லைன்னு மட்டும் நான் சொல்ல வரல இங்கே, அதுக்கு எனக்கு இது இல்லை. அதை எழுதினாலும் யாரு,
அது பலர். அந்த பலர் யாருங்கிறது தான் என்னுடைய கருதுகோள். அப்போ பலர் யாருங்கும் போதில் இது எனக்கு முன்னால் பல பேராசிரியர்கள், என்னுடைய வாத்தியார்கள், என்னுடைய ஆசிரியர்கள், அதுக்கு முன்னால் அவர்களுக்கு ஆசிரியர்கள் எல்லாரும் வழி வழியாக சொல்லிக்க வந்த கருத்து என்னென்னா, இது சமண சமயத்தை சார்ந்தது. அதனுடைய கொள்கையெல்லாம் அதிகமாக திருக்குறளில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி வந்தாங்க. நான் வந்து அதை வந்து ரவி எனக்கு இந்த முன்னுரையிலே சொன்னார், நான் துணிஞ்சு சொல்றதுங்கிறத விட இல்லையா, எனக்கு மனசுக்கு பட்டதை பெரியவங்க அடியெடுத்து கொடுத்ததைத்தான் நான் சொன்னேன். வேணும்னா அவங்களுக்கு ஊதுகுழலாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதை அவங்க சொல்றதுக்கு மறந்தாங்க அல்லது மறந்தாங்களா அல்லது சொன்னா வந்து நமக்கு பொல்லாப்பு வருமே அப்படின்னு நினைச்சாங்க பெரிய பெரிய பேராசிரியர்கள். டிபிஎம்மும் சமண கருத்துன்னு சொல்லியிருக்காரு, திருவிக்காவும் சமண கருத்துன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, பெரிய பெரிய ஆட்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வெளியே வந்து முழுக்க சமண கருத்து உள்ளதுன்னு சொல்றாங்களே ஒழிய கொஞ்சம் முழுக்க வந்து இது அவர்கள் எழுதியதுன்னு சொல்லலை. நான் ஏற்கனவே அவர் சொன்னது போல மனத்துணிவுங்கிறத விட ஒருவேளை நான் எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லைன்னு நினைப்பு ஓய்வு பெற்றதுனால வந்துச்சா என்னன்னு தெரியலை இல்லையா. ஆனால் ஓய்வு பெறலைன்னா கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா தரவுகளை வச்சு தானே சொல்கிறோம், தரவுகளை வச்சு சொல்லும் போதில் மறுக்கணும்னா நீங்கள் தரவுகளை தேடி மறுக்கணும். சும்மா போற போக்கில் இவர் எழுதுனது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்ல ஒரு மேடையில் என்ன கேட்டார் ஒரு பெரும் பேராசிரியர். நடந்துட்டுருக்கு விமர்சனம் நடந்துட்டுருக்கு, ஒரு ஆட்டோனமஸ் கல்லூரி, பெரிய கல்லூரி, கிறித்துவ கல்லூரின்னு பேரை சொல்லிடுறேன், ஆளை சொல்ல வேண்டாம் இல்லையா. அப்போ வந்து அவர் தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர், வேகமாக வந்து முதல்ல வந்து கேட்டுட்டே இருந்தவர், அடுத்து கேள்விங்கிற வரும்போதில் என்ன சொல்லிட்டு போகிறாரு, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டு வேகமாக போகிறாரு. அது எப்படி வேகமாக ஏற்றுக்கிறாருன்னா, நீங்கள் தரவுகளை சொல்லித்தானே இது சரியில்லையே, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லணும். தரவுகள் தான் ஆய்வில் பேசின மொழிய, ஆய்வை வந்து மேடை பேச்சு கிடையாது, பட்டிமன்றம் கிடையாது, பட்டிமன்றம் கூட ஒரு பொருத்தமாக சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் உள்வாங்கிக்கிட்டு தான் அதை நான் செஞ்சது. வரும் நான் எழுதும் போதுலேயே நினைப்பேன் இந்தந்த இடத்துல நமக்கு செமையாக வாங்கி கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் நினைப்பேன். அப்படியும் நான் எழுதுவேன். எழுதும் போதில் தான் அது தெளிவாக வந்து எனக்கு சமணர்கள் எழுதியது. சமணர்கள்னால் யார், நம்ம ஆட்களும் சமண மதத்தில் மாறியிருக்காங்க இல்லையா, தமிழர்களும் சமணர்கள் ஆகிவிட்டாங்க. அந்த காலம் முக்கியம், சமணர்கள் எழுதியிருக்கிறான்னா அந்த எந்த காலத்தில் எழுதுனது, அவங்க கிமு 300 இங்கே வந்தவங்க, மதம் பரப்புறதுக்கு தான் வந்தவங்க, தமிழ் வளர்க்குறதுக்காகலாம் ஒன்றும் வரல இல்லையா, அதை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் தமிழில் இலக்கண நூல் எழுதினவங்க, தமிழ் இலக்கியத்தில் பல தொகுப்புகள், அதுக்கு அடுத்தடுத்து தான் நான் சொல்லுவேன் இல்லையா, இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நான் தெளிவாக வந்து இந்த கருத்துக்கள்லாம் இந்த தரவுகள் வழியாக எனக்கு கிடைச்சதுனால தான் நான் துணிந்து வந்து இந்த ஆய்வு முடிவை சொன்னேன். சமண முனிவர்கள் எழுதியது அப்படின்ட்டு வந்து அதை சொன்னேன். இதில் ஒரு விமர்சன கூட்டம் அண்ணா சாலையில் புக் பாயிண்ட் இதில் 3 நடந்திய உங்களுக்கு தான், நீங்கள் வந்து நாடகத்துக்காரரு இல்லையா, 3 உங்களுக்கு தெரியும், முயற்சி கர்ணப்பிரசாத் இல்லையா, அவர் இதுக்கு ஒரு விமர்சன கூட்டம் நடத்தினார். பலரும் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன கேட்டார்னா, கேள்வி, சமணம் அதாவது சங்க இலக்கியம் போன்று அப்போ நான் வந்து அந்த மாதிரி இப்போ அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேனே அதுக்கு உள்ள கருதுகோள்லாம் அப்போ அமைக்கலை சங்க இலக்கியத்துக்கு, அது எனக்கு நான் படிக்கலை, முழுக்கும் படிக்கலை. இதே மாதிரி தான் தேர்வுக்கு நான் படித்தது, பாடம் நடத்துறதுக்கு படித்தது, பிறகு அங்கங்கே கட்டுரை எழுதும் போதில் படித்தது
சங்க இலக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த பழந்தமிழ் இலக்கியங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் நீங்கள் சங்க இலக்கியம் போன்றுன்னு சொல்கிறீங்கள, அங்கே ஆசிரியர்கள் பேரை சொல்ல முடியுமே? சொல்ல இப்போ இந்த திருக்குறள் பலர் எழுதியிருக்குன்னு சொல்கிறீங்கள, ஆசிரியர் பேரை சொல்லுங்களேன், அந்த பலர் யார் சொல்லணும்ல அப்படின்னு கேட்டார். இது சரியாக அவர் கேட்டது தான், ஆனால் அந்த இடத்துல நான் மழுப்பலாகத்தான் பதில் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியாத இல்லையா, சங்க இலக்கியம்னு ஒன்று முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டுல பதில் சொல்லணும், அதனால் மழுப்பலாக பதில் சொன்னேன். ஆனால் பலர் எழுதிங்கிறதுக்கு தெளிவாகலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு சேப்டர் வைஸாக ஒவ்வொரு அதிகாரம் வழியாகவே நான் அதெல்லாம் எடுத்துக்காட்டி இதெல்லாம் தெளிவாக்கிட்டு தான் நான் அதை சொன்னேன். அப்போ அங்கே ஒருத்தர் கேட்டார், இன்னொரு கேள்வி போட்டார், என்ன சமண முனிவர்கள்னு சொல்கிறீங்கள, அங்கே அகத்து பால் இருக்கு, அதை அவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ வந்து அங்கே அகத்து பாலுங்கிறபோதில் பொருட்பாலில் வந்து அந்த இதில் இன்பத்து பாலில் அந்த இதெல்லாம் அங்கே வரல, விரசமால வரல இல்லையா, நீங்கள் படித்து பாருங்க, ஒரு புத்திமதி சொல்கிறது மாதிரி தான், மற்றதில் புத்திமதி சொல்கிறது மாதிரி இருக்கிறது மாதிரி அங்கேயும் அதுதான் வருதே ஒழிய வேற இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னொருக்கு நான் பதில் சொல்லணுமே அந்த பலருக்கு, அதுக்கு என்ன அப்படின்னா, அன்னையிலிருந்து 2008 நான் முழுக்க சங்க இலக்கியம் படித்தேன், 10 பாட்டு சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க அதையும் படிக்கணும், இந்த 8 தொகை 10 சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க அதையும் படிக்கணும், இல்லை தான் ஒவ்வொன்றும் 8 400 இருக்குது, இதை முழுதும் படிக்கணும், அந்த 10 பாட்டிலையும் நான் படிக்கணும், இது முழுக்க நான் வந்து ஓய்வில் இருந்ததுனால தான், பணி ஓய்வு இருந்ததுனால தான் படிக்கிறேன், எனக்கு எங்கள் வீட்டில் வந்து வேறு வேலை கொடுக்கலை இல்லையா, நான் இன்னும் வேறு வேலையிலையும் நான் ஓய்வு பெற்று பலரும் பல வேலைகளில் செய்வாங்க இல்லையா, காசுக்காக நான் அதை செய்யலை, முழுக்க வந்து இந்த வேலையாக ஈடுபட்டு வரும்போதில் தான் எனக்கு ஒரு அபரிமிதமான திருக்குறளை விட எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது, இது முழுவதும் நாட்டுப்புற பாடல்களில் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் அந்த துறையை சேர்ந்தவன், அதுலேயே நான் உழன்றுட்டு வர்றவன், இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின் போதெல்லாம் ரவியே தொழிலில் ஈடுபடுற உள்ளவர், அவருக்கு தெரியும் அதையும் படிக்கணுமே தொழிலையும் பார்க்கணுமே, அந்த கட்டுரைகள் அந்த நூல்களை படித்தேன். அப்புறம் வந்து நேரடியாகவே கல்வெட்டு பிராமி கல்வெட்டை பார்க்கணுமே, ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அது தப்பு சொல்கிறது, அதாவது சரின்னு சொல்கிறது வேணும்னா நீங்கள் போயிட்டு எப்படி சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் தப்பு கண்டுபிடிச்சி சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அப்போ வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் எப்படி நான் போய் பார்க்கணுங்கிறது தான், மாங்குளம் கல்வெட்டை பார்த்தேன், மேலே ஏறினேன், என்னால் முடியலை, ஆட்கள் உதவியோடு சில இடங்களில் என்னை தூக்கிட்டு போனது மாதிரி தான் போனாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன், அதை படித்தேன், எழுத்தும் படிக்கிற பயிற்சி எனக்கு இல்லை தொடக்கத்தில், இப்போ படித்தேன், படிச்சுட்டு இப்போ பல கல்வெட்டுக்களையும் நேரடியாக பார்த்து ஆணித்தரமாக தைரியமாக நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அந்த நெடுஞ்செழியன் மகாதேவன் தான் முதல்ல அந்த கருத்தை சொன்னது, நெடுஞ்செழியன் தான் சங்க இலக்கியம் போன்று நெடுஞ்செழியன், அந்த நெடுஞ்செழியன் தான் இந்த நெடுஞ்செழியன் சொன்னார், நான் இல்லை நெடுஞ்செழியன் பாண்டியன்னு அந்த கல்வெட்டில் வரவே இல்லை, இந்த நெடுஞ்செழியன் சொல்கிறதும் கூட யார், அப்போ யாருன்னா அப்பையும் ஒரு கேள்வி போட்டாங்க, பெரிய கேள்வி, சிறப்புலகரம் தமிழுக்கே உள்ளது, அப்போ எப்படி வந்து இது இங்கே வந்துச்சு சமணர்கள்ங்கிறிய, நான் அப்போ என்ன சொன்னேன், ஐயா கிறித்துவ தமிழர்கள் இருக்காங்கள்ல, முஸ்லீம் தமிழர்கள் இருக்காங்கள்ல, மதம் மாற்றப்பட்டவர்கள் அல்லது மதம் மாறியவர்கள் தானே அவங்க, விரும்பியோ விரும்பாமலோ இதற்கு சேர்ந்துருக்காங்கள்ல,
அவங்களுக்கு நீங்கள் எப்படி சரிய அவங்க பேர் எப்படி வச்சுருக்காங்க, முழுக்க தமிழ் பேர்லேயே வருது, இல்லைன்னா முன்னோட்டோ பின்னோட்டோ சேர்த்துக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த நெடுஞ்சலையன் சமண சமயத்தை சார்ந்தவர், சமண சமயத்தை சார்ந்த வணிகர். இதுதான் முக்கியம். 96 கல்வெட்டில் நம்ம மருத்துவர் கூட இல்லையா அதிகமாக ஆய்வு பண்ணுறாரு இல்லையா. அப்போ நேரடியாக ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த 96 வகை தமிழ் பிராமி கல்வெட்டில் நீங்கள் முழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கல்வெட்டை தான் மன்னர்களோட இணைச்சி சொல்லுவாங்க. மாங்குளம் ஒன்று, புகழூர் கல்வெட்டு ஒன்று, இந்த ஜம்பை கல்வெட்டு, அடுத்து வந்து கேரளாவில் உள்ள இடக்கல் இல்லையா. இந்த 4 கல்வெட்டை தான், 2 கல்வெட்டை இடக்கலையும் நம்ம புகழூரையும் சேரர்களை பற்றி இணைச்சி சொல்லுவாங்க. பாண்டியர்களுக்கு அந்த ஒன்று தான், ஜம்பைக்கு அதிகனை பற்றி சொல்கிறது. இதெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துக்கும் போதில் எனக்கு தெளிவான ஒரு கருத்துக்கள் வந்து, இது அரசர்கள் இல்லவே இல்லை, வணிகர்கள் தான். மற்ற கல்வெட்டு மாதிரி இது பூரா வணிகர்கள் தானம் கொடுத்தது தானே ஒழிய அந்த கற்படுக்கையையும் அந்த குகை தளங்களையும் தானமாக அளித்தது வணிகர்கள் தான், அதுவும் சமண வணிகர்கள் தான் செஞ்சதுன்னு தெளிவாக நான் சொன்னேங்கய்யா. அதுதான் அது எதுக்கு, இது ஒரு தரவுகள் தேவை இருக்கு. நான் வந்து இது நாட்டுப்புற பாடல்களேன்னு சொல்றதுக்கு தரவுகள் எனக்கு தேவை இருக்கு. அந்த தரவுகளை அங்கே வைத்தேன். தினமலர் கிருஷ்ணமூர்த்தி அண்மையிலே பல நூல்கள் நாணயங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் அண்மையிலே ஒரு நூல் வெளியிட்டார், செளிய செளியன் அப்படிங்கிற ஒரு நாணயத்தை பற்றி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டார். நான் அது விற்று போகுமே நாம் போய் வேகமாக வாங்கிடணும், அந்த கூட்டத்தில் போய் வெளியீட்டு விழாவில் போய் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு தொல்லியல் துறை அறிஞர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, அதை புகழ்ந்து தான் பேசுனாங்க. பேசினேன்னா அவங்களுக்கு தெரியும் இது இல்லைன்னு தெரியும். வெளியே பேசும்போதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி எழுதுனது அவர் அந்த கண்டுபிடிப்பு அதெல்லாம் சும்மா அசத்தல் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் மேடை ஏறும்போதெல்லாம் புகழ்ந்துட்டு போகிறாங்க. இது எதுக்கு இந்த தமிழறிஞர்களுக்கு, இந்த தொல்லியல் அறிஞர்களுக்கு என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அதை நான் வந்து அப்படி நான் சோரம் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நினச்சிட்டு அதுலேயும் இப்போ எழுதி அண்மையில் எழுதிய அந்த புத்தகத்தில் கலப்புறர் காலம் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒளிர்ந்த காலம், வரலாற்றில் ஒளிர்ந்த காலம்னு எழுதினேன். அதில் வந்து தெளிவாக செளிய செளியன் என்பது பாண்டியன் வெளியிட்ட நாணயம் இல்லை, அதுவும் வணிகர்கள் வெளியிட்ட நாணயம்தான், வணிக பேர் தான் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி இது இதெல்லாம் தரவுகள் எதுக்குன்னா இந்த நாட்டுப்புற பாடல்களேன்னு சொல்றதுக்குத்தான். அதுவும் பாருங்க, நான் ஏகாரம் போட்டு தான் நான் பேசியிருக்கேன். அதாவது தரவுகள், என்னுடைய தரவுகளில் முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நான் தரவுகளை சேர்க்கும் போது சிறப்பாக பொருந்தி வரக்கூடிய அளவில் நான் சேர்த்திருக்கிறேன். அதனால என்னுடைய ஆய்வு முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்பதற்காகத்தான் நான் பழந்தமிழ் இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல்களே அப்படின்னு அடித்து சொன்னாங்கய்யா இல்லையா. இது ஏகாரம் போடலாமா நீங்கள், என்ன இருந்தாலும் இது வம்பு சண்டைக்கு ஏன் இழுக்கிறிய அப்படின்லாம் கேட்டாங்க. ஐயா, தரவுகள் பேசுது, நீங்கள் வந்து இந்த இதை மாற்றணும்னா நீங்கள் வேறு மாதிரி தரவுகள் கிடைச்சிதுன்னா நீங்களும் தைரியமாக என்னை மறுக்கலாம். இது வரவேற்புக்கு உள்ளது, மகிழ்ச்சியான செய்தி. நம்ம நாட்டில் வந்து ஆய்வு வளரணும், தமிழ் உலகில் வந்து ஆய்வு மெத்தேடு வந்து வளரணும், விமர்சனக்கலை வளரணும். அந்த நோக்கம் அதுக்காக நான் அதாவது முன்னிட்டு ஏர் பிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் இல்லையா. ஏர் பிடிச்சிருக்கேனையுடைய அது மாதிரி வரவங்க வரணும், தரவுகளை வைத்து பேசணும். இயக்கம் சார்ந்தவர்களோ இல்லையா, தன்னவர் தன் பேராசிரியர் சொன்னதுக்காகவோ யாரும் சோரம் போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இந்த அணுகுமுறையா இல்லையா. இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அங்கே வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல்களே என்ன அங்கே வந்து சொல்லும் போதில் பழந்தமிழ் இலக்கியங்கள்னு நான் எதை சொல்கிறேன்னா,
சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோமே அதைத்தான் நான் பழந்தமிழ் இலக்கியங்கள்னு சொல்கிறேன். அது முழுக்க கிடையாது. அதாவது கிபி 6-7 நூற்றாண்டை சார்ந்தது இறையனாராக பொருள்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கருத்து பொதுவாக இந்த புழுகு கந்த புராணத்திலேயே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி தான் இந்த இறையனாராக பொருள் உரை இருக்க அது சொல்லுது அத்தனையுமே ஒரு உண்மை இல்லாதது பொய்மையானது அப்படின்னு கருத்து எல்லாருக்கும் உண்டு. ஆனால் தெளிவாக்கி சொல்ல மாட்டாங்க. அந்த நூலில் தான் முதல் படியாக சங்க இலக்கியம்னு சொல்லிட்டு முச்சங்க வரலாறு சொல்லி ஒரு சங்கத்தில் உள்ள நூல்கள் தான் இந்த 8 தொகை பாடல்கள். 8 தொகைன்னு சொல்லாது, அந்த பாடல்களை எண்ணி வரிசையாக சொல்லுவாங்க. அதாவது குறுந்தொகை 400, அகநானூறு நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க, நெடுந்தொகை 400, புறநானூறு, இப்படி வரிசையாக 500, கலித்தொகை 150, பரிபாடல் 22 எண்ணியே சொல்லுவாங்க. இவ்வளவு எண்ணி சொன்னவங்க அங்கேயும் சங்க இலக்கியம்னா பேர் வேணும்னா இருந்துட்டு போட்டோம், ஆனால் அங்கேயும் எல்லாம் ஒன்று போல இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 10 பாட்டுன்னு சொல்கிறோமே இந்த 10 பாட்டை அவங்க சங்க இலக்கியம் பின்னால் நம்ம தொகுப்பு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனால் அங்கே வந்து இந்த 2 சொல்லவே இல்லையா. 10 பாட்டை சங்க இலக்கிய வரிசையிலையும் இறையனாராக பொருளை சொல்லவே இல்லை. அப்புறம் அது எது சேர்ந்தது, அதுக்கு ஏன் அந்த காலத்தில் சொல்றிய, காலம் வேணும்னா வேறுபடுது இருக்கட்டும், அது சங்க இலக்கியம்னு ஏன் சொல்றிய, இன்னைக்கு தொகுப்பு போடுறிய, இது வைணவ சமயத்தார் ஏற்படுத்தியது தான் அந்த தொகுப்பு. இப்போ நம்ம படிக்கக்கூடிய தொகுப்பு சங்க இலக்கியம்னு சொல்லக்கூடிய தொகுப்பு இந்த வைணவ சமயத்தார் தொகுத்த தொகுப்பு. இதை நான் என்ன செய்வேன்னா, இதையே நாட்டுப்புற பாடல்களேன்னு சொல்றீல, இந்த நாட்டுப்புற பாடல்கள் எப்போ வந்துச்சு, அது எப்படி நீங்கள் நாட்டுப்புற பாடல்னு சொல்றது. ஆனால் நான் ஒன்று சொல்லலை, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அதாவது முழுக்க சொல்லலை, அங்கங்கே ஒரு பாட்டை எடுத்து காட்டுறது, இந்த குறுந்தொகையில் ஒரு பாட்டை எடுத்து காட்டி இதில் நாட்டுப்புற கூறுகள் ஜாஸ்தி இருக்குது அதனால இது நாட்டுப்புறம் இலக்கியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லையா, குறுந்தொகை முழுவதும் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லலை, நற்றினை முழுவதும் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லலை. இது மாதிரி வரும்போதில் நான் என்ன அது பண்ணேன்னா, இதுக்கு வரலாறத்தான் நான் திருப்பி போகணும், வரலாற்றுக்கு போகணும், அவங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதில், எழுத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வரலாற்று எழுத்து கண்டுபிடிச்சி ஆவணங்கள் அந்த எழுத்தில் ஏறிய காலம்தான் வரலாற்று காலம். எழுத்து கண்டுபிடிச்சி ஆவணங்கள் இல்லையா, ரெக்கார்டு பூர்வமாக அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து ஆவணத்தில் அந்த இதில் ஏற்றுனது தான், அந்த எழுத்தில் ஏற்றுனது தான் வரலாற்று காலம். எழுத்து கண்டுபிடிக்க முன்னாலது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், எழுத்து அதுக்கு பிற்பட்ட காலம்னு அவங்க வரையறை பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இன்னைக்கு உள்ள அடிப்படையை வச்சு பார்க்கும் போதில் தமிழ் பிராமியன் எழுத்திய காலத்தை மகாதேவன் சரியாக கணிக்கிறார். எப்படி, கிமு 3 நூற்றாண்டுன்னு சொல்கிறார், மாங்குளம் கல்வெட்டை வச்சு சொல்கிறார். ஆனால் இது கல்வெட்டுகளுடைய நிலை. இந்த பானை பொறுப்பு பொறிப்புகளில் கொடுமணல் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற அதில் ஆய்வு நடத்தி சுப்பாராயில் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதை விட ராஜன் என்பவர் தெளிவான சிந்தனையோடு தெளிவான கருத்து ஆணித்தரமாக சொல்றார். அதுல வந்து கொடுமணல் கிடைச்ச இந்த எழுத்து பொறிப்புகள் வச்சு பார்க்கும் போதுல, தமிழ் பிராமி எழுத்துக்களை பார்க்கும் போதுல, கிமு 6 நூற்றாண்டுன்னு கொண்டு போயிட்டாரு. அசோகனுடைய பிராமி காலம் வந்து கிமு 3 நூற்றாண்டு தான், அதுக்கு முன்னால் இது கொண்டு போயாச்சு. அது கல்வெட்டு, அந்த கல்வெட்டுப்படி நமக்கும் கல்வெட்டு இருக்கு,
ஆனால் அந்த இதுக்கு முன்னால் அங்கே பாடி பொறிப்புகள்லாம் கிடைக்கல, இங்கே கிடைச்சதை வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால் இன்னொன்று தெளிவாக நமக்கு ஒன்று தெளிவாக சொன்னாங்க, பொருந்தல் பழனிக்கு பக்கத்தில் உள்ள பொருந்தலில் இதே ராஜன் தான் சொன்னது, கருத்து சொன்னது. அது அதுலேயும் எப்படின்னா அதுதான் ரொம்ப நமக்கு இறுக்கமான ஒரு ஆய்வு முடிவு தெளிவாக சொல்ல முடியுது. அதில் ஒரு ஈம குழியில் ஒரு கலையத்தில் வைரம்னு வார்த்தை எழுதியிருக்கு, பிராமின்னு பிராமியில் எழுதியிருக்கு, உள்ள கலையத்துக்குள்ள நெல்மணி கிடைக்குது, அதை வந்து கார்பன் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ரெண்டு டெஸ்ட்லையும் அது கிமு 490 வருது. அப்போ 490 வந்தால் அப்போ பிராமியனுடைய காலம் வந்து கிமு 500 சொன்னாங்க. அந்த 500 சொன்னது இப்போ அண்மையிலே வெளியிட்டு அவர் ஒரு புதுநூல் ஏழி தமிழ் ரைட்டிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணியிருக்கிறார். அதுவும் முழுக்க கொடுமணலை வச்சு செஞ்சது. அதில் வந்து தெளிவாக வந்து 600 கிமு. அப்போ நமக்கு வரலாற்று காலம், தமிழுக்கு வரலாற்று காலம் என்ன எது ஆகுது? கிமு 600 போயிடுச்சே இல்லையா? ஆவணங்கள் ஏறியதுன்னா கிமு ஏன்னா கல்வெட்டில் தான் நம்ம வாக்கியமாக இருக்குது. இங்கே வந்து பேர் ஒவ்வொரு 2 தான் இருக்குது, 1 இருக்கு பானையில். அப்போ இதுக்கு பிறகு 3 வச்சுக்கிட்டாலும் அப்போ 3 முற்பட்டது என்னவா இருக்கும்? தமிழர்கள் பாடித்தானே இருக்கிறாங்க இல்லையா? அந்த பாட்டு என்ன வகையான பாட்டு? வாய்மொழி மரபு தானே, வாய்மொழியாகத்தானே பாடினாங்க. அவங்க இட்டு கட்டி பாடினது வாய்மொழியில் தான் இருந்துச்சு. அந்த வாய்மொழி தான் இங்கே நாட்டுப்புற பாட்டு. அதுக்கும் ஒரு இது கேட்டாங்க, வாய்மொழி மரபுன்னு வேணால் சொல்லியிருக்க வேண்டியதுனே, ஏன் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்கிறீங்க? அப்போ நாட்டுப்புற பாட்டுக்கும் வாய்மொழி மரபுக்கும் விளக்கம் சொல்லுங்க, ஒரு வரையறை பண்ணுங்க அப்படின்னு பண்ணும்போதில், விவரம் தெரிந்தவர்கள் விவரம் தெரியாதவர்கள். இப்போ நம்ம என்னதுன்னா படித்தவங்கள்லாம் விவரம் தெரிஞ்சவங்கன்னா, படிக்காதவங்கள்லாம் விவரம் இல்லாதவங்கன்னு நம்ம ஒரு அடுமுறை வைக்கிறோம். ஆனால் அங்கே படிக்காதவங்க தானே, எழுத்து அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்க எப்படி இருக்கும்னா, அந்த இது வாய்மொழி மரபு தான். அதுலேயும் படித்தா படிக்காதவங்கள்லையும் விவரம் இல்லாதவங்கள் விவரம் உள்ளவங்கள். வெள்ளந்தியானது கிராமத்தில் நீங்கள் அந்த வார்த்தை உண்டு முன்னால், பையன் வெள்ளந்தியான பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஒன்றும் தெரியாது அவங்க வெள்ளந்தின்னு வச்சாங்க. அதை மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டுக்களை பாடியவர்கள் வெள்ளந்தியான மக்கள், அவர்கள் பாடியது பாட்டுக்கள் எல்லாம் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு ஒன்று. அப்புறமும் என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு கேள்வி என்கிட்ட, நான் ஒரு அணுகுமுறை வச்சிருப்பேன், அது ரவியும் சொன்னார்னு நினைக்கிறேன். ஒரு இதை கருதுகோள் எனக்கு கிடைச்ச உடனே நான் ஒரு கட்டுரை ஆக்குவேன், அதை சில ஜேர்னல்களுக்கு அனுப்புவேன். அவங்க வெளியிட்ட உடனே அதை படியெடுத்து நான் முக்கியமான இந்த தமிழ் துறையில் ஆய்வு உள்ள கல்லூரிகளுக்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள்லாம் அனுப்பி வைப்பேன். வச்சுட்டு அவங்க ஒரு விமர்சன கூட்டத்துக்கு, நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயா ஒரு விமர்சன கூட்டத்தை நடத்தினா நான் வந்து எனக்கு நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டாம், நான் எந்த சொந்த செலவில் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சிலர் ஏற்பாடு பண்ணுவாங்க, சிலர் போக்குவரத்து செலவும் கொடுப்பாங்க. அதை நான் நினைக்கிறதில்ல, எனக்கு வந்து இந்த தரவுகளை வைத்து சரியாக நூல் செய்யணுங்கிறதுக்கு தான் நான் அதுக்கு கேட்டது. அது மாதிரி இதுதான் விமர்சனம் பண்ணும்போதில் எனக்கு மாணவர்கள் படிக்கிற ஆய்வாளர்கள் அதை எப்படி நினைக்கிறாங்க, நான் சொன்ன கருத்தை எப்படி நினைக்கிறாங்க, தரவுகள் சரியில்லைன்னா அவங்க ஒன்று சரியலாம். இந்த கலந்துரையாடலில் கேள்வி கேட்குறாங்களே அது மிக மிக முக்கியமானது. ஏதும் நான் என்னுடைய அணுகுமுறையே எதிர்மறை பகுப்பாய்வு தான் நான் பண்ணுறது. ஒரு இதை சொல்லியாச்சுன்னா இது எப்படி சரியாக வரும்,
இந்த கருத்து எப்படி சரியாக இருக்கும்னு ஒரு கேள்வியை போட்டு மறுபடி நாம் திருப்பி திருப்பி அணுகி பார்க்கும் போதில் எனக்கு அது தெளிவாக வந்து அந்த தரவுகள் பொருந்தி வந்துச்சுன்னா நான் அந்த இதை ஏற்றுக்கிறது. அப்படித்தான் வந்து நான் சல்லறை போட்டு அலசித்தான் என் கருத்துக்களை நான் எதிர்மறை பகுப்பாய்வு பண்ணி என்னுடைய நூலை கொண்டு வந்தேன். அப்போ அதுலேயும் பார்க்கும்போதில் எனக்கு இந்த நாட்டுப்புற பாடல்கள்னு வந்துச்சு. அதில் நாட்டுப்புற பாடல்னால் இந்த சேகரிக்கணும்ல, சேகரித்தது யாரு அப்படின்னு வரும்போதில் எழுத்தை கண்டுபிடித்தப்படும், பிராமி எழுத்தை கண்டுபிடித்தப்படுவது, அதுக்கு பிறகு அதை முழுக்க பயன்படுத்தின ஆட்கள் சமணர்கள் தான், சமண முனிவர்கள் தான், சமண சமயத்தை சார்ந்த நம்மவர்கள் தான். அவங்க தொகுத்தாங்க, அந்த தொகுப்பு தான் முதல் தொகுப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுப்பு ரெண்டாவது தொகுப்பு. இது ஆறாம் நூற்றாண்டினுடைய, கிபி ஆறாம் நூற்றாண்டினுடைய தொகுப்பு. முதல் தொகுப்பு வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தொகுத்ததுன்னு எனக்கு வருது. அதுக்கு என்ன ஆதாரம்னா, சமண முனிவர்களில் திருமலை சங்கம்னு ஒருத்தர் ஏற்படுத்தினவர் வச்சிரநந்தி முனிவர், வச்சிரநந்தி முனிவர். அது எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, ரெக்கார்டில் போட்டுக்கிறாங்க. அது திருமலை சங்கம் அப்படிம்பாங்க. பிராகிருத மொழியில் தமிழ்ங்கிற வார்த்தையை சொல்றது வந்து திருமலம்பாங்க, இது தெளிவு. அப்புறம் வந்து சமஸ்கிருதத்தில் இந்த திருமலத்தை திரவிடம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வஜ்ரநந்தி முனிவர் ஏற்படுத்திய திருமலை சங்கம் தமிழ் சங்கம் தானே, தமிழ் தானே வந்து தமிழுக்கு தானே வந்து திருமணம்னு சொல்லியிருக்கிறாரு. அதைத்தானே திராவிடம்னு சொல்றாங்க, திராவிட சங்கம்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் சங்கம் தானே அவர் ஏற்படுத்தினாரு. நீங்க எப்படி பாண்டியர்கள் சொல்றீங்க, அடிச்சு பேசுறீ, தமிழ் சங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். நான் ஒரு விளம்பரம் கொடுத்தேன் என் புத்தகத்துக்கு, அப்போ வந்து அடிச்சு விளம்பரத்தை கொஞ்சம் கடுப்பேற்றுறது மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன் விளம்பரம். எப்படின்னா, பாண்டியர்கள் இல்லை, தமிழ் சங்கம் ஏற்படுத்தியவர்கள் பாண்டியர்கள் இல்லவே இல்லை. அப்போ யாரு, அப்போ பாண்டியர்கள் இல்லையா என்பாங்கன்னா, அப்போ அரசு அமைச்சு அவர்கள் பாண்டியர்கள் இங்கே கோல வச்சலை அந்த காலத்தில். இந்த கிபி அதாவது 470 வரைக்கும் அவங்க இல்லை, ஆனால் பழமையான இனக்குழு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது எப்படி அசோகன் கல்வெட்டில் தான் வருது, உங்களுக்கு தெரியும். பாண்டியர்களை பற்றி அசோகன் கல்வெட்டிலேயே குறிப்பு இருக்கும்பிய அங்கே என்ன சொல்கிறது, அலெக்சாண்டர் தான் அவன் அரசனுங்கிற அந்தஸ்தில் சொல்கிறார். ஆனால் மற்றவங்கள எல்லாம் தென்னாட்டில் உள்ள இந்த சோழரை பற்றியோ பாண்டியரை பற்றியோ அல்லது அதிகனை பற்றியோ வரக்கூடிய குறிப்புகள் எல்லாம் தென்ன அவனுடைய எல்லை, அசோகனுடைய கால அந்த நாட்டினுடைய எல்லை இது வரைக்கும் இருந்துச்சு, பாண்டிய பகுதி வரைக்கும் இருந்துச்சு, தாமிரவர்ணி பகுதி வரைக்கும் இருந்துச்சு. அது கிருஷ்ணமூர்த்தி சொல்றது, தாமிரவர்ணி ஒன்னா தாமிரவர்ணி நதிக்கரை அப்படிம்பாரு. தாமிரவர்ணி நாடுன்னா இலங்கையில் உள்ளது, அதை எல்லாரும் ஆய்வாளர்களும் ஏத்துக்கிறாங்க, வரலாற்று அறிஞர்களும் ஏத்துக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ளதுதான் அங்க இருக்குது, எவ்வளிய அரசனுங்கிறது இது சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை தெளிவாக்கி தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தியது வச்சநந்தி முனிவர். அந்த காலம் எதுன்னா களப்பிரர் காலம், கிபி 250 அஞ்சாம் நூற்றாண்டு வரை களப்பிரர் காலம். அந்த காலத்தில் தான் இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ பாண்டியர்களை வென்றார்கள், அரசு அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினாங்க அப்படின்லாம் கருத்து இருக்கு. அப்படின்னா இவங்களும் வந்தவர்களும் வந்தேரிகளும் இனக்குழு, இந்த களப்பிரரும் இனக்குழுவாக தான் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. இங்கே இருந்தவர்களும் அப்போ வந்து சரியான அரசு இல்லை, இனக்குழுவாக தான் இருந்திருக்காங்க. ஆகவே
இவர்கள் லெகுவாக அதை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துட்டு அரசமைச்சு ஒழுங்காக ஆட்சி செய்கிறாங்க. அப்ப இவங்க சமண சமயத்தை சேர்ந்தவர்கள், இந்த களப்பிரரும் சமண சமயத்தை சார்ந்தவர்கள். சரவண பலகுலா பகுதியிலிருந்து வந்தவங்க, அந்த பகுதி சமண பகுதி. அங்கிருந்து விரட்டுப்பட்டு ஓடி வந்தவர்கள் தான் இவர்கள், இல்லையா? இவர்கள் வெறுமனே நாடு பிடிக்கிறதுக்காக வரல, அங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இருக்கிறதுக்கு இடமும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடைக்கலனால அவர் அங்கிருந்து ஓடி வர்றாரு. ஒவ்வொரு இடமா விரட்டுப்பட்டு பல்லவனை வந்து பல்லவ நாட்டில் வர்றாங்க, அங்க அடிச்சு பத்திடுறாங்க, அங்கேயும் விரட்டுப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக வரும்போதில் அதில் ரெண்டு பகுதி பிரியுது. ஒரு பகுதி வந்து சோழ நாட்டுக்கு போகுது, சோழ நாட்டை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க பௌத்தர்கள், பௌத்த சமயத்தை அந்த களப்பிரர் வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள். இன்னொரு பகுதி தென் பகுதிக்கு வந்து இருக்குது, கொங்கு நாட்டு பகுதியும் பாண்டிய நாட்டு பகுதியும் பிடிச்சவங்க தான் சமணர்கள், சமண மதத்தை சார்ந்தவர்கள். சரி, எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இந்த களப்பிரர்கள் இல்லையா காலத்தை இரண்ட காலம்னு சொன்னாங்களே, ஏன்? நானும் படிச்சது அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான் படிச்சிருப்பீய, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்களும் அப்படித்தான் படிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னால் அவங்க வாத்தியார்களும் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இலக்கிய ரவிக்கு சொல்லலாம், அதாவது அவங்களும் இலக்கிய வரலாறு நடத்துகிறாங்க. ஒரு காலத்தை இருண்ட காலம்னு அவங்களும் பதிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க கல்லூரியிலையும். இது எப்படி? அந்த காலத்தில் தான் எல்லா இலக்கிய நூல்களும் வந்திருக்கு, தமிழ் இலக்கியங்கள் அத்தனையுமே வந்திருக்கு. தொகுப்பும் இந்த சங்க இலக்கிய தொகுப்பும் அந்த காலத்தில் தான் வந்திருக்கு, முதல் தொகுப்பு. அடுத்தது வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அத்தனையும் அப்பத்தான் வந்துச்சு. இலக்கண நூல்கள் அத்தனையும், தமிழ் இலக்கண நூல்கள் அத்தனையும் அந்த காலத்தில் தான் வந்துச்சு. இப்படி இருக்க அதை நீங்க இரண்டு காலம்லேயே இப்படி சொல்லலாம் இல்லையா. நம்ம அதை விட்டுட்டு பாண்டியர் காலம், பொற்காலம், சங்ககாலம் இல்லாததா கட்டிடுறது, அதாவது பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து, இங்க வந்து வஜ்ரந்தி முனிவர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாருன்னா சொல்றதுக்கு சில மறுப்புகள் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க சங்கம் ஏற்படுத்தியது எதுக்கு, தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தியது எதுக்குன்னா மதம் பரப்புறதுக்கு, சமண மதத்தை பரப்புவதற்கு தான் ஏற்பட்டினாங்க. இதுல தமிழை வந்து ஒழுங்கா கத்துக்கிட்டு இல்லையா இலக்கியத்தை எழுதி அதன் வழியாக வந்து மதத்தை பரப்பணுங்கிறது அவங்களுடைய நோக்கம், அப்படியே செய்தாங்க. அதனால நான் இதை தெளிவான எனக்கு ஒரு தரவுகள் இருக்கிறதுனால நான் இப்படி அதை சொன்னேன். சொன்ன உடனே அதுக்கும் எதிர்ப்புகள் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் விமர்சனங்கள் இருக்கு. நீங்களும் தரவுகளை வச்சு மறுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதனால இப்படி ஒவ்வொன்றும் பார்க்க வரும்போதில் அந்த நாட்டுப்புற பாடல்களை நான் எடுத்து சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் வர்றேன். நாட்டுப்புற பாடல்களில் அகம்புறம்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். நம்ம இதில் சொல்றது அடித்து பேசுவாங்க, தொல்காப்பியம்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அகத்தினைன்னு சொல்லியிருக்கிறாரு, புறத்தினைன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கேயும் வந்து அகப்பாட்டு புறப்பாட்டுன்னெலாம் பிரிவுலாம் இருக்குது. இது தமிழர்களுக்கே முக்கியம், தமிழ் இலக்கியத்துக்கே முக்கியமான ஒன்று அப்படின்லாம் சொல்றது உண்டு. அகப்பாட்டு அகத்தினா என்ன? தெளிவா திரைங்கிறதுக்கு இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில், சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய பழந்தமிழ் இலக்கியத்தில், புறநானூரில் 6 இடத்துல தான் திரைங்கிறது வருது. குறுந்தொகையில் ஒரு இடத்துல தான் வருது, அகநானூரில் ஒரு இடத்துல தான் வருது, வேற எங்கேயும் இல்லை. நான் இதைத்தான் வந்து நாட்டுப்புற பாடல்னு சொல்றது, சங்க இலக்கிய பழத்தமிழ் இலக்கியம்னு சொல்றது. அடுத்து இருக்கே 10 கலித்தொகை, பரிபாடல், 500, இதெல்லாம் எழுதப்பட்ட பாடல்கள், இது பாடப்பட்ட பாடல்கள்.
கிமுவில் பாடப்பட்ட பாடல்கள் இந்த நாள் தான். அடுத்த நாள் அதாவது திணையை வச்சு எழுதியிருக்காங்க. இன்னொன்று, சேரர்களை பற்றிய வரலாறு வந்து பதிற்றுப்பத்தும்பாங்க. அங்கேயும் வந்து இல்லாததான் பின்காலங்களில் எழுதுறது. அது இப்போ இந்த அஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டு தான் என பிரம்மதேயங்கிற வார்த்தை அங்கே தான் வருது. அந்த பிரம்மதேயங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டில் வருது. அதனுடைய அவங்க யாருடைய காலத்தில் அது வந்துச்சுன்னா கலப்பரர் காலம். அப்போ கலப்பரர் காலத்தில் தான் இந்த பிரமதேயங்கிற வார்த்தை வருது. வேறு சங்க இலக்கியங்களில் எங்கேயும் பிரமதேயங்கிற வார்த்தையே கிடையாது. அதுக்கு முன்னால் இல்லவே இல்லை, அடித்து பேசலாம். அப்போ இப்படி இருக்கும் போதில் இதை வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன திணைக்கு அங்கே என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, ஒழுக்கம்னு சொல்கிறாங்களே நிலம்னு, நிலப்பகுப்பு குறிஞ்சி திணை முல்லை திணை அப்படின்னு சொல்கிறாங்களே, முல்லை ஒழுக்கம், மருத ஒழுக்கம், அதுக்கு நீங்கள் இது சொல்லுவாங்க இல்லையா, ஊடலம் ஊடல் நிமித்தமும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இணைச்சி பேசுவாங்க. எங்கே இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அகம்ங்கிற இதுக்கு தொல்காப்பியத்திலையும் அவர் சொல்லலை, பொருள் சொல்லலை. வெறுமனே அகத்தினேன்னு சொல்லிட்டு போறார் ஒழிய அதுக்கு உரையாசிரியர்கள் தான் வலிந்து சில பொருள் எழுதியிருக்காங்க, வேற எங்கேயும் கிடையாது. அப்ப வந்து நான் இதையெல்லாம் பார்த்துட்டு அகம் சொன்னா இடமுன்னு எடுத்துக்கிட்டேன். இடமுன்னு நம்ம சங்க இலக்கியத்தில் அது வருது. திணைங்கிறதுக்கு இடம், நிலம், அகனான ஒரு வெறுமனே சிட்டை விட்டு திண்ணைன்னு சொல்லிட்டு போகும். அந்த ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை வருது, அதுக்கு அந்த பொருளை தான் அங்கே சொல்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், மனம், அகம்னா மன இடம், மனத்தின் வெளி, அகத்துக்கு வெளியே புறத்தின் வெளி, புற வெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அகமுங்கிறது முழுக்க வந்து மனசுக்குள்ள புலம்புறது, மனசுக்குள்ள பாடுறது. யாரும் நினைச்சு பாடுறது மனசுல வேணா, ஒரு பொம்பளைய நினைச்சு ஒரு ஆம்பளை பாடுறது வரும். ஒரு பொண்ணு வெளியே சொல்ல முடியாம மனத்தையே தோழியாக நினைச்சு பேசும், அது நம்ம இதில் வரும். தோழி குற்று இல்லையா, தலைவி குற்று, தலைவன் குற்றுன்னெலாம் வரும். அதே மாதிரி இந்த தேர்ப்பாகனுக்கு சொல்லியது, தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது அப்படின்னு, வேகமாக வண்டி ஓட்டு, என்னவள் காத்திருப்பாள், நான் கார் காலத்தில் வருவேன்னு சொல்லியிருந்தேன், அது தொடங்கிருச்சு, அதனால் வண்டியை வேகமாக ஓட்டு இல்லைன்னா இறந்து போவா அப்படின்னு அந்த பாட்டில் இருக்கு. இது இங்கே வந்து மனசுக்கு தான் சொல்கிறான், அவன்தான் தேர் ஓட்டுறான், அவன்தான் வட்டி ஓட்டுட்டு போகிறான், மனசுக்கிட்ட சொல்கிறான், தேர்ப்பாகலாம் நினச்சிக்கிட்டு மனசுக்கிட்ட சொல்கிறான், வேகமாக வண்டி ஓட்டு போகணும் அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டே வர்றான். அதே மாதிரி தான் இங்கே ஒரு பொண்ணு வந்து மனசை தோழியாக நினச்சிட்டு சொல்லும் இல்லையா, அவன் எப்போ வருவான் இல்லையா, அந்த காலம் வந்துருச்சு வருவானா அப்படின்லாம் பேசும். அதனால காதல் பாட்டி அகப்பா, அகமுன்னா அகப்பாட்டுனா காதல் பாட்டுன்னு இல்லவே இல்லை. அடிச்சு தான் நான் பேசுகிறேன். காதல் பாட்டுங்கிறது அகப்பாட்டு இல்லை. புறப்பாட்டுங்கிறது வெறுமனே இது யாசகம் கேட்கறது, பரிசு வாங்கிறது, பரிசு கொடுக்கறது, இதெல்லாம் போருக்கு போகிறது, இதெல்லாம் புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, மனசுக்கு வெளியே வெளிப்படையாக பேசுவது புறப்பாட்டு, மனசுக்குள்ளேயே புலம்பிக் கொள்வது அகப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே அடிக்குறிப்பில் தான் சொல்லுது. அங்கேயும் உரையாசலுடைய சித்திரிப்பு தான், அங்கே குழுவில் தான் சொல்கிறாங்க, அடிக்குறிப்பில் தான் இது தோழி குற்று, தலைவன் குற்று, தலைவித தோழியிடம் சொன்னது இப்படிலாம் வரும்.
நீங்க பாட்டை படிச்சு பாருங்க, பாட்டில் வந்து தெளிவா பாட்டில் நான் சொல்ற இந்த சிந்தனைகள் தான் அங்கே இருக்குது, விளக்கம் தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நான் அகப்பாட்டுன்னு ஒன்றும் இல்லை, புறப்பாட்டுன்னு ஒன்றும் இல்லை, இது இந்த மாதிரி தான் அதை நான் பொருள் எடுத்துக்கிற வேண்டியது இருக்கு. அனுமானமாகவோ நான் வெறுமனே ஒரு கருதுகோளோ வச்சு சொல்ல, கருதுகோள் முதல்ல அமைச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய தரவுகளை சேர்த்து சரியான உடனே நான் இந்த கருதுகோளை விட்டறிஞ்சிட்டு முழுக்க வந்து உண்மை அப்படின்னு நிலைநாட்டியிருக்கேன். இது மாதிரி உள்ள பாட்டுக்களை தான் தொகுத்துருக்காங்க. இந்த அகப்பாட்டுக்களெல்லாம் அகப்பாட்டுக்களெல்லாம் புறப்பாட்டுகள் ரெண்டும் வந்து இன்னொன்று சொன்னால், புறப்பாட்டுக்கு நேருக்கு நேராக பாடுற பாட்டு, வெளிப்படையாக பாடுற பாட்டுன்னு சொல்லலாம். அப்போ அகப்பாட்டு நாடக பங்கு இல்லையான்னு கேட்கலாம். அகப்பாட்டிலையும் மனசே அந்த பாத்திரத்தைய, அதாவது தலைவி தோழின்னு ஒரு உருவத்தை உருவாக்கி கொள்றா, நினைச்சு பாடுறா, அங்கேயும் வந்து நாடக பங்குதான். இது இது பொய்மையானது. அது மன்னனிடம் யாசகம் வாங்கும் போதில் பாடுறது நேருக்கு நேராக உள்ளது, அது புறப்பாட்டு. ஏன்னா பாணர் வந்து நீ சண்டைக்கு போற, போயிட்டு வரும்போதில் நீ ஜெயிச்சுட்டு வருவ நிச்சயம் எனக்கு தெரியும், வந்துச்சுன்னா இந்தந்த ஊர்களை நீ ஜெயிச்சிய, நீ ஜெயிச்சிருவி இல்லை, இந்த ஊர்களை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு ரிசர்வேஷன் பண்ணுறாங்க அந்த பாட்டில் வருது. இப்படி பாட்டுலாம் வெளிப்படையானது, ஆகவே இது புறப்பாட்டு அப்படின்னு பகுத்துட்டு நான் வந்து இடைச்சர்கள் இதுக்கு புறம்பாக, இந்த கருத்துக்கள் நான் சொல்கிற கருத்துக்களுக்கு புறம்பாக சமஸ்கிருத பண்பாடு இருந்தாலோ அல்லது வரலாற்று குறிப்புகள் ஜாஸ்தி இருந்தாலோ, ஏன்னா வரலாற்று குறிப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆக பாட்டுகள்லாம் பாட முடியாது இல்லையா. அப்படி சிவத்தம்பி அதை தெளிவாக ஆக்கி சொல்கிறாரு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அகப்பாட்டுன்ட்டு புறப்பாட்டுன்ட்டு சொல்லி இதையெல்லாம் சேர்ந்தது தான் நாட்டுப்புற பாட்டுக்கள். இந்த பாட்டுக்கள் அத்தனையுமே எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் பாடப்பட்ட பாட்டுக்கள் அப்படின்னு வரையறை செஞ்சுக்கிட்டு தான் நான் நாட்டுப்புற பாடல்களே அப்படின்னு ஏகாரம் போட்டேன். அது தெளிவாக இருக்குது, என்னை பொறுத்தளவுக்கு தரவுகள் சரியாக இருக்குது, அதான் என்னுடைய ஆய்வு முடிவும் சரியாக இருக்குன்னு நான் சொல்கிறது. ஆனால் இதில் குறைபாடு இருக்க செய்யலாம். அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா தரவுகள் வேணும், தரவுகள் இல்லாமல் என்னுடைய இதை வந்து நான் தரவுகளை வைத்து சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தரவுகளை திரட்டித்தான் என்னை மறுக்கணுமே ஒழிய இல்லையா, கத்தியை வச்சு வீசியிருக்கேன், நீங்களும் கத்தியை வச்சு வீசித்தான் என்னை மடக்கணுமே ஒழிய நீங்கள் போகிற பார்க்கல வேறு எதையாவது இங்கே சொல்லக்கூடாது, வெறுமனையும் வஞ்சிட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்படித்தாங்கிறத நான் வந்து என்னுடைய ஆய்வு முடிவை கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. ஒவ்வொன்றும் நான் கல்வெட்டு சான்றியும், அதாவது எனக்கு கல்வெட்டு தெரியாத கூட அவரெல்லாம் கல்வெட்டில் இருந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, நான் எனக்கு அது தெரியாது. நான் மகாதேவனுடைய புத்தகத்தை மட்டும்தான் வாங்கி அந்த புத்தகம் 2014 வெளியிட்டிருந்த உடனே அதை வேகமாக வாங்கி நான் 3 கிரியா போட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்கும்போது அதெல்லாம் விற்று போச்சுட்டாங்க. இப்போ அவசர அவசரமாக போய் அதை நான் வாங்கினேன். நான் என்னுடைய ஆய்வில் எந்த உதவியும் நான் வாங்கி செய்யலை, யாருக்கிட்டையும் அரசு எந்த மானியமும் எந்த ஃபெல்லோஷிப்பும் நான் வாங்கி செய்யலை. முழுக்க ஒரு புத்தகம் வாங்கினாலும் விலை வந்த புத்தகம் இருந்தாலும் என்னுடைய காசு தான், என்னுடைய காசுங்கிறது வந்து நான் ஓய்வு பெற்றவன், நான் எந்த வித ஓய்வு பலனை எந்த பலனையும் நான் இன்னும் அனுபவிக்கவில்லை. அட்வொகேட்டுக்கு ஒன்று சொல்கிறது, என்னுடைய இது வந்து இன்னும் கேஸில் இருக்குது, அதாவது நீதிமன்றத்தில் இருக்குது இல்லையா. 15 முதல்ல எங்கள் நிறுவனம் ஜெயிச்சிருச்சு, 2 எனக்கு இன்னும் முடிவு வரலை. இது உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி நடக்குதுன்னு தெரியும், அதனால் அதுவும் வரலை. அதனால் எனக்கு என்னுடைய
இந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் என் குடும்பத்திலிருந்து சளைக்காமல் மனம் போடாமல் என்னை பார்த்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா. அதை பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் வந்துடுவது வந்து நான் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கிறேன், ஒன்று சொல்லுவாங்க இவன் வேண்டாத வேலையை செஞ்சிட்ருக்காம்பாங்க இல்லையா, அது மாதிரி பேச்சு நான் கேட்கலை இல்லையா. அதனால் என்னால் செய்ய முடியுது, செஞ்சிட்ருக்கிறேன். நான் வந்து தரவுகளை என்னுடைய அத்தனை நூல்கள்லையும் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், தரவுகளை சீர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தரவுகளை சரிபடுத்துறது தான் என்னுடைய நோக்கமாக என்னுடைய ஆய்வை எடுத்துக்கொண்டேன். இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு இது நான் எடுத்திருக்கேன், சிலப்பதிகாரத்தை செய்யலாமே அப்படின்ட்டு என்னுடைய நூல்லையே நான் குறிப்பிட்டிருக்கேன். அது அந்த கருதுகோள் என்னென்னா, கதைப்பாட்டு சிலப்பதிகாரம் கதைப்பாட்டு அப்படின்ட்டு கருதுகோளை வச்சு நான் செய்யலாம்ட்டுருக்கேன். அந்த செய்யும் போதில் தான் எனக்கு இடையில தொல்காப்பியத்தை பற்றி இந்த கல்வெட்டை பற்றி படிக்கும் போதில் தான் அந்த பேராசிரியர் காமாட்சி சொல்கிறது மாதிரி அவர் கிபி 400 முற்பட்டு தொல்காப்பியத்தை கொண்டு போகவே முடியாதுன்னு அடித்து சொல்கிறார். தொல்காப்பியத்தை வச்சுக்கிட்டும் இந்த தொல்லியல் சான்றுகளை வச்சுக்கிட்டும் சொல்கிறார், ஏவோங்கிற எழுத்து கல்வெட்டில் லேட்டர் பிராமியில் தமிழ் பிராமியில் ஏவோங்கிறது குற்றலத்து ஆக்கணும்னா புள்ளி வைக்கணும்ன்றார். ஏஓ நெட்டெழுத்து அப்படியே போட்டால் வந்து அது நெட்டெழுத்து, புள்ளி உள்ள வச்சாச்சுன்னா அது குற்றெழுத்து. அதுக்குன்னு வேற முறை அவங்க சொல்லலை, வெறுமனே புள்ளியைத்தான் சொல்கிறாங்க. இதை சொல்லு அப்பயும் சொல்லுது எழுத்து அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுது. புள்ளி வைக்கும் போதில் அந்த பாட்டுக்கு எப்படி வரும்னா, இந்த மெய்யெழுத்துக்குத்தான் புள்ளி வைக்கணும்னு இல்லை, இந்த எழுத்துக்கும் புள்ளி வைக்கணும், ஏஓக்கும் புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனால் அப்போ இந்த தொல்லியல் சான்றுக்கு பிற்பட்டுத்தானே இந்த தொல்காப்பியம் எழுதியிருக்கணும்னு சொல்கிறது. இதை வச்சுட்டு தான் கிபி 400 அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அப்போ வந்து 400 சரிதானா, நம்ம தமிழ் சங்கத்தில் திருமலை சங்கமும் வஜ்ரந்தி முனிவர் ஏற்படுத்திய சங்கத்தில் தானே சமணர்கள் தானே செஞ்சுருக்கணும். தொல்காப்பியமே சமணது, அதுவும் ஒரு தொகுப்பு நூல்னு ஆணித்தரமாக டிபி மாதிரிலாம் ஆட்கள் மொழியில் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் அதுவும் தொகுப்பு நூல் தான், தொல்காப்பியமும் தொகுப்பு நூல் தான், ஒரு ஆள் எழுதுனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொல்காப்பியத்தில் 3 இருக்குது, 3வது பகுதி இடைச்சர்கள்னு சொல்கிறாங்க. இடைச்சர்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, முழுக்க சமஸ்கிருத பண்பாடுகளும் ஜாஸ்தி வருது, அதனால் அதுவும் அப்படிப்பட்டது தான் அப்படிங்கிற முடிவெல்லாம் சொல்லி வர்றாங்க. அதை நான் வந்து இப்போ நான் அடித்து பேச முடியாது, இப்போ படிச்சிட்ருக்கேன், மாணவன் தான் கற்றுக்குட்டி தான் இல்லையா, படிச்சுட்டு தான் நான் வந்து தெளிவாக்க முடியும். இன்னொருத்தர் சொன்னதுக்காக நான் அப்படியே நான் எடுத்துக்கிற முடியாது, நானும் படிக்கணும் இல்லையா. எழுத்து அதிகாரம் படிச்சிட்ருக்கேன், எழுத்து அதிகாரம் முழுதும் படிக்கணும், படிச்சுட்டு இந்த பிராமி எழுத்துலையும் இன்னும் தெளிவாக்கணும். தெளிவாக்கிட்டு தான் அவர் சொல்கிறது உண்மை என்ன அதிலிருந்து நான் மேலாய்வு செய்யணும், இல்லைன்னா விட்டுறணும் இல்லையா. எல்லா கருத்துக்கூட நானும் இணங்கி போகணும் அப்படிங்கிற முறையில் தான் நான் ஆய்வு செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கு அடுத்து டாக்டர் ரமேஷோட நான் வரும்போதில் அவர் ஒரு கருத்தை ஒரு விடுகதை போடுவேன், ஒரு 5-6 விடுகதை போடுவேன், நீங்கள் விடுவிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சொல்லுங்கய்யா அப்படின்னேன் இல்லையா. சிலப்பதிகாரத்துக்கு நான் எழுத போகிறேன்ட்டு இருக்கேன், ஏற்கனவே ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன், வெறுமனே கண்ணகி கோட்டம்னு இல்லையா. அவருடைய பகுதிக்கு அவருக்கு அறிமுகமான பகுதி, அந்த பகுதி முழுவதும்
அவருக்கு தெரியும். அப்ப தெரியாட்டா கூட இப்ப தெரிஞ்சிருப்பாரு இல்லையா. முழுவதும் அவங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தவர் தான் சோமசுந்தரம் பிள்ளை. அந்த சோமசுந்தரம் பிள்ளை தான் முதல்ல கண்ணையக்கோட்டத்தை சொன்னவர். இதுதான் 1953 சொன்னவர். அதுக்கு பிறகு கோவிந்தராஜன், பேராசிரியர் கோவிந்தராஜன் பிற்பட்ட காலங்களில் வந்து அவர் வலிந்து இதை சொல்லி அவர் நடந்து போகணுங்க மாதிரி இல்லை. வெறுமனே வந்து முல்லையாறு தான் கண்ணகி நடந்து போன பாதைன்னெலாம் காட்டியிருப்பார். அது ஆனந்த உடனெலாம் அப்போ வந்துச்சு, செய்தி வந்துச்சு. இந்த மாதிரிலாம் அப்போ இல்லை, நான் வந்து இளங்கலை வகுப்பு படிச்சிட்ருக்கேன், அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. இதை வந்து இப்போ ஆய்வு நோக்கத்துக்காக நான் பார்க்கும்போதில் அதையும் நான் அதுக்காக ஒன்றும் ஆய்வு நான் பண்ணுறதுக்கு கண்ணகி கோட்டத்துக்கு நான் போகலை. நான் நாட்டுப்புற தெய்வங்களை பற்றிய ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருந்தேன். அப்போ வந்து நெல்லை மாவட்ட நாட்டுப்புற தெய்வங்கள்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்தேன். முன்னோர்களை வழிபடக்கூடியது தான் தமிழர்கள். அந்த முன்னோர்களில் தான் இப்போ நம்ம கிராம தெய்வ கோயில் ஆகியிருக்கு. அந்த கிராம தெய்வ கோயில் எதுன்னா ஒரு ஜாதிக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயிலாகவோ, அவங்க முன்னோர்கள் ஜாதியில் ஒரு முன்னோர்கள், அந்த ஜாதிக்கு உட்பட்டு பல குலங்கள் பல பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளுக்கு உள்ள தெய்வங்கள்லாம் குல தெய்வம், இப்படித்தான் அவங்க அமைப்பு இருக்கு. அவங்களில் பிரிவுக்கு பேர் தெரியலனா கூட என்ன செய்வாங்கன்னா, கல்யாணம் பண்ணும் போதில் மனவினை தேடும் போதில் நீங்கள் எந்த கோயிலை கும்பிட்றவங்க, அந்த பிரிவு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, நீங்கள் எந்த கோயிலை கும்பிட்றவங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த கோயில் கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம், அப்போ நீங்கள் வந்து எனக்கு அண்ணன் தம்பி முறை, அதனால் உங்கள் வீட்டில் நான் சம்பந்தம் பண்ண முடியாது. இது நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்த நிலையில் இல்லையா, கர்நாடகாவத்திலையும் பார்த்த நிலையில், ஆந்திராவிலையும் பார்த்த நிலையில், அங்கே நான் நேர போகலை. ஆட்கள்கிட்ட கேட்டு அல்லது புத்தகங்களில் நான் படிச்சுட்ட செய்தி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அத்தனை பகுதிக்கும் போயிருக்கிறேன். 85 தான் அந்த புத்தகம் வந்துச்சு. அப்போ நான் முழுக்க போயிருக்கேன், ஒவ்வொரு இடமா போயிருக்கேன். போகும்போதில் எல்லா கோயில்களும் இதே மாதிரி இருக்கு. குலதெய்வ கோயில்கள், ஜாதி தெய்வ கோயில்கள் இப்படித்தான் இருக்கு. அதுவும் அவங்க முன்னோர்கள் இல்லையா, அவங்களோடு இருந்து மடிந்தவர்கள், நல்லது செய்து மடிந்தவர்கள், அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்து மடிந்தவர்கள், சமுதாயத்துக்கு நல்லது செய்து மடிந்தவர்களும் இருக்காங்க. அவங்கள வந்து ஊர் தெய்வம் ஆக்கிடுறாங்க. எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்து அதை ஊர் தெய்வம், ஊர் தெய்வம் ஆக்கிடுறாங்க. அதனால் ஊர் தெய்வம்னு ஒரு பகுப்பு நான் பகுத்தேன். அடுத்து இந்த ஜாதி தெய்வம்னு குல தெய்வம்னு பகுத்தேன். இன்னொன்று, இந்த அகால மரணம் அடைந்த பொம்பளைகளை, அதாவது திருமணத்துக்காக நிற்கக்கூடிய பெண் மானபங்கப்படுத்தக்கூடிய படுத்தப்பட்டால், ஒன்று படுத்துறதுக்கு முன்னாலேயே, அதாவது தனக்கு கேடு வருதுன்னு நினச்ச உடனே தீயையில் இறங்கி குதிச்சிடுறான், இல்லைன்னா ஆற்றுல குதிச்சிடுறான், கிணத்துல குதிச்சிடுறான். மடிந்த போதில் அதை அவங்க அந்த குலத்தை சார்ந்தவர்கள் தெய்வமாக்குறாங்க, அதுதான் குல தெய்வம். இப்படி இறந்தவ தான் அவங்க பகுதியில். நான் இந்த மாதிரி மதுரை மாவட்ட தெய்வங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது தான், தேனி மாவட்டத்தில் நான் பல பகுதிக்கு செல்லும்போது, கம்பம், கூடலூர், புதுப்பட்டி இல்லையா, இந்த உத்தமபாளையம், இந்த பகுதியிலெலாம் நான் ஒரு 3 அலைஞ்சி தெரிஞ்சேன். தெரிஞ்சு பண்ணும்போது தான் இதை கேள்விப்பட்டேன், மங்களதேவி பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ மங்களதேவின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணகின்னு நினைக்கலை, அங்கு எதிர்மறை பகுப்பாய்வு செய்தேன், எதிர்மறையாக எடுத்தேன். இது யாராவது கவுண்டர்களுக்கோ தேவருக்கோ அல்லது பிள்ளை ஆட்களுக்கோ இது ஒரு இன தெய்வமாக குல தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சித்தான் நான் இறங்கி முழுக்க இந்த பகுதியில் உள்ள ஊர்கள்லாம் தேடி தெய்வங்களை பற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு போகும்போது தான் இது அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலப்பதிகாரத்தின் வழியாக நான் இதை பார்த்தேன்.
டாக்டர் வந்து ஒரு கேள்வியில் முதல் கேள்விக்கு எனக்கு பதில் நான் பதில் சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் சரியான துப்பாக்கி நீட்டிட்டிய இல்லையா, ஒருத்த வந்து சரியான நீட்டிட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, தென்கரை வழியாக சென்றாள் கண்ணகி, தென்கரை வைகையினுடைய தென்கரை வழியாக சென்றாள், சென்று மலை மீது ஏறினாள், ஒரு குன்றின் மீது ஏறினாள் அப்படின்னா, ஆமாம் சார் வருஷ நாடுன்னு அப்போ தான் இந்த வார்த்தை அவர் எனக்கு சொன்னார். அடுத்ததுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு நான் பதில் சொல்லலை. அதுக்கு முழுக்கின அணுகுமுறையாக என்ன சொன்னேன்னா, இளங்கோடிகள்னு இல்லை, அங்கேயும் வந்து நான் வந்து சேரன் செங்குட்டுன்னு வரக்கூடிய வஞ்சிகாண்டம் அப்பட்டமான ஒரு இடைச்சர்கள். இது கதைப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த மாதிரி தரவுகள் தான் அங்கே கிடைக்குது. கண்ணகி இறந்த உடனே அந்த பகுதி மக்கள் அதான் போற அவர் ஒரு டாக்டர் வந்து சில அணுகுமுறையை சொன்னார். அதாவது உடல் உறுப்பு பலகீனமான ஒன்று அலைஞ்சி போகிறா, இது எத்தனை நாளைக்கு தான் போவா இல்லையா, சாகத்தானே வேணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், கல் தட்டி விழுந்தாலும் இறக்கலாம். அந்த நிலையில் போகிறவங்க இப்போ நான்லாம் வந்து வேகமாக பார்த்து தான் போகிறேன், எனக்கெல்லாம் ஒரு கல் தட்டிடுச்சுன்னா சில சமயம் நான் போனாலும் போகலாம், ஏன்னா உடல் பலகீனமானவன் இல்லையா. இந்த மாதிரி நினைப்புல தான் அவன் அங்கே மலை மீது ஏறி அலைஞ்சி போகும்போதில் விழுந்து இறந்து போனான் இல்லையா. அதை மக்கள் பார்க்குறாங்க, மக்கள்னா ஊர் மக்கள் போய் பார்க்கல, அங்குள்ள மலையின மக்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த துக்கம்தான் மனிதனை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பேப்பர் படிக்கிறது கூட படிக்கும்போது கூட எட்டு கால நியூஸ் கொலையை பற்றி தான் போடுவாங்க, அதுதான் மக்களை ஈர்க்கும் இல்லையா, அதை துன்பியில் தான் ஈர்க்கும். அது மாதிரி இங்கே துன்ப நிகழ்வு நடந்த உடனே அது ஈர்த்திருக்கு, அவங்க பாடியிருக்காங்க, அது தனிப்பாட்டாகவும் வந்திருக்கு, கதைப்பாட்டுக்கு பாடியிருக்காங்க, உருக்கடிச்ச பட்டி படித்தும் பாடியிருக்காங்க. இந்த கதைப்பாட்டுக்கு ஒரு இலக்கணம் என்னென்னா, நடந்த கதையாக இருக்க வேண்டும், அதுவும் நிகழ்த்தி காட்டப்பட வேண்டும். கதைப்பாட்டுனா ஒரு கதை இருக்கணும், அந்த கதை இங்கே வந்து நடந்த கதையாக இருக்கணும். தனுஷ்கோடி புயல் வந்து நடந்த நிகழ்ச்சி, துக்கமான நிகழ்ச்சி. நம்ம இப்போ நடந்த சுனாமி வந்து அப்பட்டமான நடந்த கதை, நடந்த நிகழ்ச்சி, துன்பமான இது. இதையெல்லாம் வந்து அதே மாதிரி கொள்ளைக்காரன் தங்கையா இல்லையா, அடுத்து ஜம்புலிங்கம் இப்படியெல்லாம், இப்போ வீரப்பன் முதல் கொண்டு இதெல்லாம் வந்து இந்த கதைப்பாட்டில் நடந்த கதை, அது துன்பியல் உள்ளது. துன்பியல் கதையை கதைப்பாட்டாக பாடுவாங்க, பாடும்போது அது இப்படி பாடினது தான் இது. இன்னைக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய சிலப்பதிகாரம் நமக்கு கதைப்பாட்டு, அந்த கதைப்பாட்டு தெருக்கூறு தெருக்கூத்தில் ஏறிய கதைப்பாட்டு. அதுக்கு என்ன அடிப்படைன்னா, அது நான் அவரிடம் சொல்லி வந்தேன், அவர் பதில் சொல்லலை. அவர் முழுக்க இன்னும் அதை தெளிவாக்கிக்கிறல நினைக்கிறேன், தெளிவாக்கிங்களா இல்லைன்னா மறுப்பு இருந்திருக்கும் அவருக்கு இல்லையா. ஆனால் இங்கே வந்து தெருக்கூத்து உள்ளது இது மாதிரி எப்படின்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் பதிகம்னு வரும், அந்த பதிகத்தில் நம்ம தெருக்கூத்தை பார்க்கும்போதில் என்னன்னா, அந்த கட்டியங்காரன் ஒரு பாத்திரம் வரும், அதான் கோமாளி மாதிரி. அவர் வந்து முன்னால் இன்றைக்கி இந்த தெருக்கூத்து இந்த ஊரில் நடத்த போகிறோம், இந்த கதையை நடத்த போகிறோம், இந்த அம்சங்களோட இருக்குது, இன்னார் நடிக்கிறாங்க, இன்னார் இந்த ஊரில் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்வார். இதெல்லாம் அந்த பதிகத்தில் தான் வரும். இங்கே தெருக்கூத்தில் வந்து அவன் கட்டிங்காரன் முன்னுரையாக இதெல்லாம் சொல்லுவான். இதுதான் இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஆகவே இதை நான் கருதுகோள் அமைச்சு ஒரு கட்டையாகவும் கொண்டுட்டேன். தெருக்கூத்து கதைப்பாட்டு தான் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு நான் சொல்றது. அப்படி சொன்னா
வஞ்சி காண்டம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, இப்படி பார்த்தா அது துன்பியலாக முடிக்கக்கூடாது தெருக்கூத்தை அப்படின்னு சொல்லித்தான் இந்த அண்ணாவி அந்த தெருக்கூத்து வாத்தியாரு எப்படி கதையை மாத்துறாரு, இன்பியல் கதையாக மாத்துறாரு. அதாவது நமக்கு கதையை பார்த்த சிலப்பதிகார கதையை பார்த்தா மதுரை காண்டத்தோட கதை முடிஞ்சு போச்சு, கோவலன் இறந்ததோட முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா இவன் இறக்குறதோட முடியுது. அப்புறம் எதுக்கு இதை சேர்க்கணும், வஞ்சி காண்டத்தை ஏன் சேர்க்கணும் அப்படின்னா இதுதான் காரணம், இன்பியலாக முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை சேர்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து செங்குட்டுவனும் இருக்கு, அது வரலாற்று இது அப்படின்னு சொன்னா, செங்குட்டுவன் நமக்கு சங்க இலக்கியத்துல பழந்தமிழ் இலக்கியத்துல எந்த பாட்டிலையும் செங்குட்டுவன் இல்லை. ஆனா இங்க பதிற்றுப்பத்துல இருக்க, பதிற்றுப்பத்து பின்னால் எழுதப்பட்டது, பதிற்றுப்பத்துலையும் அதான் பதிற்றுப்பத்துல பிரம்மதேவிங்கிற வார்த்தை வர்றதுனால பிரம்மதேவியனுடைய காலம் வந்து கலப்புரர் காலம், அது அஞ்சாம் நூற்றாண்டு. அப்ப அஞ்சாம் நூற்றாண்டு கலப்புரர் காலத்துல அந்த பிரம்மதேவ வார்த்தை வந்துச்சுன்னா, புலாங்குறிச்சி கல்வெட்டுல வந்துச்சுன்னா இங்க வருது. அப்ப இதுவும் அந்த அஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டு எழுதப்பட்டது, பதிற்றுப்பத்து எழுதப்பட்ட நூல், பாடப்பட்ட நூல் இல்ல. அங்க உள்ள பாட்டுல வந்து செங்குட்டுவனை பற்றி கிடையாது. சேரர் வரலாறுல சொல்லும் போதுல இப்ப கிடைக்கிறது வந்து ரெண்டு போக எட்டு பாட்டு கிடைச்சிருக்கு இல்லையா, பதிற்றுப்பத்து அதுல எங்கேயும் கிடையாது. ஆகவே இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தான் என்னுடைய. இதுக்கெல்லாம் வடிகால் எதுன்னா சிலப்பதிகாரம் தான், சிலப்பதிகாரத்துல சொன்னதுனால இல்லையா, அதுவும் இங்க எடுத்து காட்டியிருக்காங்க சிலப்பதிகாரம். அதை இதை வச்சுக்கிட்டு தான் சிலப்பதிகாரம் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னால கொண்டு போகவே முடியாதுங்கிறாங்க. வையாவரி பிள்ளை அஞ்சாம் நூற்றாண்டு பாரு இல்லையா. இது மாதிரி கிபி ரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்றது ரொம்ப அதிகமானது பேச்சு தான். அங்க எதுக்கு அடையாளம் எங்கேயும் கிடையாது, சான்று கிடையாது, எங்கேயும் கிடையாது. அஞ்சாம் நூற்றாண்டுன்னு வையாவரி பிள்ளை சொல்றது இல்லையா, மற்றவங்கள்லாம் சொல்றது கிபி ரெண்டாம் நூற்றாண்டு தான். அதாவது சங்க முறை இவங்க எப்படி அணுகிட்டாங்க, சங்ககாலம் அதுக்கு முன்னால் உள்ளது கிபி முதல் நூற்றாண்டு வரைக்கும் உள்ளது சங்ககாலம், அதுக்கு பின்னால் உள்ளது சங்கமருவி காலம். சங்கமருவி காலத்துல தான் இந்த இது வந்துச்சு அப்படின்னு இவங்க இலக்கிய வரலாறு இது மாதிரி தான் அணுகி பார்த்துருக்காங்க. நான் வந்து தரவுகளை வச்சுத்தான் நான் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இல்லையா. அது என்ன பார்க்கணும் இல்லை, சிலப்பதிகாரம் வந்து தெருக்கூத்து கதைப்பாட்டு தானா, முழுக்க கதைப்பாட்டு தானா அப்படிங்கிறது இப்போத்தான் கற்றை எழுதி இது பண்ணியிருக்கேன். அப்போ அங்கேயும் வந்து நெடுஞ்சிலையின் வருது, அதையும் சொன்னேன், நெடுஞ்சிலையின் வருது. நெடுஞ்சிலையின் எங்கே வர்றாரு, கட்டுரை காதல் தான் வருது சிலப்பதிகாரத்தில், கட்டுரை காதல் தான் நெடுஞ்சிலையின் பேர் வருது. அப்போ வந்து வந்தா முன்னால வந்து கொலைக்கல காதையிலையோ மற்றதுலையோ தானே வரணும், அப்பதானே அவன் முக்கியமானதுக்கு தண்டனை கொடுக்கறது அங்கதானே கொடுக்குறாரு, அங்க சொல்ல வேண்டியதானே, நெடுஞ்சலியும் தண்டனை கொடுத்தான்னு சொல்ல வேண்டியதானே, அங்கெல்லாம் இல்லையே. கட்டுற காதை வந்து பின்னால வந்து அதே கட்டுக்கதை மாதிரி தான், அதை எல்லாரும் ஏத்துக்கிருவாங்க. அப்ப எப்படி நீங்க நெடுஞ்சலியன் மட்டும் ஏத்துக்கிறீங்கன்னா, இந்த நெடுஞ்சலியனை தான் மகாதேவன் சொல்றது, ஆரிய படைகள் கடந்த நெடுஞ்செழியன், தலையாளம் கடந்த சிறுவன்ற நெடுஞ்செழியன், இந்த ரெண்டு நெடுஞ்செழியன்களில் ஒருத்தர் தான் வந்து இந்த மாங்குளம் கல்வெட்டில் உள்ள நெடுஞ்செழியனும் பாருவர். அது சங்க இலக்கியம் போன்றும் பாரு, சங்க இலக்கியத்தில் முழுக்க நெடுஞ்செழியின் பேர் இல்லை, பாட்டில் இல்லை, எல்லாமே கொழு என்ற அடிக்குறிப்பில் தான் அங்கே நெடுஞ்செழியின் பேர் இருக்கு. நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் பாடியதுன்னு இருக்கும், இல்லை வேற ஆட்கள்னு இருக்கும், வேற எங்கேயும் கிடையாது. அப்ப எப்படி வந்து நீங்க வந்து அந்த நெடுஞ்செழியனை இல்லையா சிலப்பதிகாரத்தை நெடுஞ்செழியன்னு சொல்றது, சங்க காலத்து நெடுஞ்செழியன்னு சொல்றது, பிராமி காலத்து நெடுஞ்செழியன்னு சொல்றது,
அதனால் எங்கே ஆயதில்லை. அப்போ ஏற்கனவே நான் சொல்கிறது மாதிரி நெடுஞ்சிலையன் பிராமி எழுத்தில் உள்ள நெடுஞ்சிலையன் வணிகன், ஆனால் தமிழன், தமிழ் பேர் தான் இல்லையா, தமிழ் வணிகன், சமண வணிகன், அதுதான் அங்கே சொல்ல முடியும். அது அதனால் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறதும் தவறாக போயிடுது. அவர் வந்து செளிய செளியனுங்கிறது இல்லை, அங்கேயும் வணிகர்கள் தான். அவர் சொல்வார் ஒரு இதில் கொற்கை பாண்டியர்களுக்கு சின்னம், பாண்டியர்களுக்கு மதுரை பாண்டியர்களுக்கு சின்னம் வந்து மீன், கொற்கை பாண்டியர்களுக்கு வேற அப்படின்னு சொல்லுவார். அந்த நாணயத்தை பார்த்தா அவர் சொல்றது படி நாணயத்தை பார்த்தாலே மீனும் இருக்குது, யானையும் இருக்குது, ஆமையும் இருக்கு. அப்ப இப்படி ஆமை யாருடையது, மீன் யார், இது யானை யாருடையது, இது விளக்கணும்ல, அது இல்லை. அதனால அதுவும் வந்து உண்மைக்கு மாறானது தான். நம்ம ஆட்கள் வந்து உண்மைக்கு மாறானது அட்வொகேட்டுக்கெல்லாம் தெரியும், உண்மைக்கு மாறானதுன்னா பொய் தானே இல்லையா. பொய்ங்கிறது நான் பொய்ன்னு சொல்கிறேன், நாசுக்கா சொல்லணும்னா ஆட்கள் கோவப்ப, உண்மைக்கு மாறானதுன்னு சொன்னால் கோவப்பட மாட்டாங்களா, அது பொய்ன்னு சொன்னால் சட்டுன்னு கோவப்படுறாங்க. ரெண்டும் ஒன்று தானே, பொருள் வேறையா இல்லையே, இப்படியெல்லாம் இருக்குது. நான் ஒரு இதில் சொல்லும் போதில், மேடையில் பேசும்போதில், இந்த புத்தகத்துக்கு பேசும்போதில் ஒரு இடத்துல நான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அவர் சொல்றது அவர் பொய் சொல்றாரு அப்படின்ன, அதுக்கு ஒரு பெரியவர் ரொம்ப பழுத்த அறிஞர் அவருடைய ஏற்புரையில் அவர் சொன்னார், இப்படி பேசக்கூடாது இல்லையா, உண்மைக்கு மாறாதுன்னா நீங்கள் பேச வேண்டியதானே அப்படின்னாரு இல்லையா. அதனால் இப்படியெல்லாம் நான் நினச்சி தாங்கையா, நான் பட்ட அறிவுத்தான் நான் சொல்லியிருக்கேனே ஒழிய, அந்த பட்ட அறிவுங்கிறது அனுபவங்கிறது எனக்கு தரவுகளை வைத்து தான் நான் முடிவு பண்ணேன் இல்லையா. அதனால் அங்கே தெளிவாக்கலினாலும் டாக்டருக்கு பேசிட்டே கலந்துரையாளர் வர்றோம், வரும்போதுலையே இந்த மாதிரி விடுகதையிலாம் எனக்கு சொன்னார், அந்த விடுகதையில் நானும் சொல்லி முடிச்சிருக்கேன், விடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து அது நான் விடுகதை முடிச்சு அவிழ்த்துட்டேனா இல்லையென்ன அவருக்கு தான் தெரியும். அவர் சொன்னார், இன்னொன்று சொன்னார், தெளிவானது அது நல்லது. அதாவது கரூருக்கும் இல்லையா, அந்த மதுரை அந்த வைகைக்கும் எத்தனைங்கய்யா, 2 கிலோமீட்டரா என்னமோ சொன்னீங்க ஒரு இடத்துல இல்லையா, இவ்வளவுதான். இந்த செங்குட்டு மண் சொல்றது அப்ப சேர அரசு இங்க இருந்துச்சு இல்லையா, அப்ப கரூர்ல இருந்ததுனால அதுக்கு லெகுவா அந்த பக்கம் போயிருப்பாரு இல்லையா, அத ஒரு இதா சொன்னாரு இல்லையா. இப்ப நான் அந்த புத்தகம் எழுதும் போதுல அந்த கருதுகோளை விடுவிக்கணும்னா அவருடைய தெய்வம் தேவை இருக்கும், அப்போ அவருடைய கருத்தையும் நான் கேட்பேன் இல்லை. ஒன்று சொல்லிட்டாரே முக்கியமாக, அதை நான் மறுக்கணுமே இல்லைனா எதிர்த்துக்கிறணுமே, ஒன்று எடுக்கணும் இல்லைன்னா மறுக்கணும் இல்லையா, ரெண்டுக்கும் தரவுகள் தேவையே. டாக்டர் அவர் வந்து தலைமை இலக்கியத்தில் தமிழ் துறையில் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்ல முடியுமா, இப்போ அவர் தானே ஜாஸ்தி செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் ஆணித்தரமாக வந்து ஃபீல்டு இருக்கு, எங்களை விட அவர் செய்கிறாரு, நேருக்கு நேரு போகிறாரு. நான் ராஜன் அவரும் வரும்போதில் முதல்ல நான் சந்திக்கும் போதில் ஒரு கருத்தை சொன்னார், ஜம்பை கல்வெட்டை நானும் போய் பார்த்தேன், அவரும் போய் பார்த்துருக்கிறார், அவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துருக்காங்க, நாங்களும் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீங்களான்னு கேட்டதா, ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். என் கருத்து ஜம்பை கல்வெட்டு எப்படி இருக்குன்னா ஒரே வார்த்தை தான் இருக்கும், ஒரு வரியில் இருக்கும், சத்திய புதோ இல்லையா, அது என் அது என் நெடுமான் அஞ்சு ஈத்த பாடி அப்படின்னு இருக்கும், கொடுத்த இந்த இருப்பிடம் தங்குமிடம்
அப்படின்னு இருக்கும். யாருக்கு கொடுத்ததுன்னா இல்லையாங்க, மற்ற கல்வெட்டில் எந்த முனிவருக்கு கொடுத்ததுன்னு கூட இருக்கும் இல்லையா. உமாங்குளம் கல்வெட்டில் இருக்குல்ல, இங்கே மட்டும் அது இருக்காது. இந்த ஒரு வரி தான் இருக்கும், எனக்கு இந்த ஒரு வரியில் இந்த கல்வெட்டை அதாவது நடுவண அரசினுடைய தொல்லியல் துறை பதிவு பண்ணலை, இன்னைக்கு வரைக்கும் பதிவு பண்ணலையா. ஏன்னா இது வந்து இவங்க கண்டுபிடிச்சது, நம்ம ஸ்டேட் ஆர்காலஜி கண்டுபிடிச்சது, நாகசாமி கண்டுபிடிச்சது. நாகசாமி கண்டுபிடிச்சதுக்காக அவங்க பதிவு செய்யலை, பதிவு செய்யாமல் இருக்குல்ல. ஆனால் அங்கே கோளாறு இருக்குது, அந்த கல்வெட்டில் கோளாறு இருக்குது, அதனால தான் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னதாக எனக்கு நான் படிச்சிருக்கேன். பலரும் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அரசர்களே இல்லைன்னு நான் அடித்து சொல்கிறேனே, அப்போ நான் நேருக்கு நேர் பார்க்காம இருந்தால் எப்படி நான் கருத்து சொல்கிறது? அதனால தான் நான் ஜம்பைக்கும் போனேன். ஜம்பைக்கு போகும்போது அந்த கல்வெட்டை வந்து அவங்க படித்த மாதிரி நானும் படித்தேன். படிச்சுட்டு ஒரு கருத்து ஐயாவுக்கு தெரியுதோ இல்லையோ, அவர் அந்த கல்வெட்டை கண்டுபிடித்தவர் இருக்குன்னு சொன்னவர், அதுக்கு பிறகுதான் கருத்து வந்து நாகராஜன் நாகசாமி சொல்கிறார். செல்வராஜன்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போ வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறாக எனக்கு கேள்வி இல்லையா. அவரை கண்டுபிடிச்சி நேருக்கு நேர் அவர்கிட்டையும் கேட்கணும், சில செய்திகளை கேட்கணும். நீங்கள் எப்படி பார்த்திய, எப்படி சொன்னீய அப்படின்னு கேட்கணும். நாங்கள் போகும்போதில் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காலும் தெரியல. நான் போய் பார்க்க போகும்போதில் நான் திருவண்ணாமலை கல்லூரி நெடுஞ்செழியன் அழைத்து கொண்டு தான் நான் போனேன். போகும்போதில் அங்குள்ள ஒரு ஆய்வாளர், அந்த கல்லூரியிலே உள்ள ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவரும் அந்த ஊரை சார்ந்தவர், ஜம்பையை சார்ந்தவர், அவரும் வந்தார். நாங்கள் போன உடனே ஜாஸ்தி வந்தாங்க. அந்த ஊருக்கு இந்த கல்வெட்டுனால சிறப்புங்கிறதுக்காக அந்த ஊர்க்காரங்கள்லாம் இதை யாரும் மாத்திரக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஆர்வத்தோடு அங்கே செயல்படுறாங்க. அப்போ முன்னால் இந்த மாதிரி இது ஏதாவது கோளாறுக்காக அவங்களும் உதவி செஞ்சுருக்கலாமோ என்னன்னு ஒரு நினைப்பு தான் ஏற்படுது இல்லையா. ஒன்று, அசோகருடைய கல்வெட்டில் சத்திய புதுவன வார்த்தை வரும், ஆனால் அது என்னங்க வார்த்தை ரெண்டும் ஒரே இதில் வராது. சத்திய புதுவன வார்த்தை வரும் வழிய, அதாவது சத்திய புதுவன உருதுல அந்த உருதா அந்த பிராகிருதத்தில் இந்த சானா வந்து இல்லையா ஆனாவாகுமா, சத்திய புதோ ஷா சாங்கிறது இல்லையா ஆனாவாகுமா. அப்போ ஒரே பேரை ரெண்டு மொழியில் எழுத வேண்டிய தேவை என்ன, இதுதான் எல்லாரும் கேட்குறது. சத்திய புதோங்கிறதும் அது பிராகிருத சொல்லு, அதேங்கிறது தமிழ் சொல்லு. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், ஒரே ஆளாக இருக்க ரெண்டு மொழியில ஏன் சொல்லுவானே, இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை சமாதானம் பண்ணுறாங்க. சத்தியங்கிறது சத்திய புதவங்கிறது ஒரு பட்டம்ங்கிறாங்க. அது எப்படி, எந்த பட்டம்? இப்போ வரலாற்று அறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு மோசமான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அவங்க மேலேங்கிறதுக்காக அவங்க இப்படி சொல்கிறாங்கங்க. அதனால் அதுவும் இல்லையா, நான் வணிகன் கொடுத்ததுன்னு சொல்ல வரல இல்லையா, அரசன் கொடுத்ததுன்னு சொல்ல வரல, அதில் ஒரு கோளாறான கல்வெட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. நான் நேருக்கு நேர் பார்த்ததுல, டாக்டரும் பார்த்ததில்ல, அவர் தான் கருத்து சொல்லணும் இல்லையா, இதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு கல்வெட்டு, முக்கியமான கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு சேரர்கள் கொடுத்தது, சேரர்களை பற்றி தான் அங்கே இருக்கு அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு அஞ்சாறு கல்வெட்டு இருக்கு, அதுலேயும் நான் போய் பார்த்தேன்.
எல்லாம் சமீபத்தில் தான் இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னால், அதாவது தமிழக வரலாற்றில் ஒளிர்வது கலப்புறர் காலம்னு சொல்றதுக்கு முன்னால ஆணித்தரமாக தரவுகளை நிறுவ வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயும் போனேன், நேருக்கு நேராக போனேன். ஒரு 400 படி ஏறி அதுக்கு மேலே ஒரு வழுக்கு பாறை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேயும் அடுத்த ஆளுடைய உதவியோட தோளில் கை போட்டுக்கிட்டு போய் பார்த்தங்கயா இல்லையா. பார்த்துட்டு இவங்க சொல்கிற வந்து கருத்து, சொன்ன கருத்து மகாதேவன் முதல் கொண்டு சொன்ன கருத்து நானும் பார்த்து இப்படி இருக்காது, இது ஏற்கனவே அப்படி இருக்காதுன்னு கருதுகோள் வச்சுருந்தேன். இப்போ நேருக்கு நேர் போய் பார்த்துட்டு அது எப்படி, அங்கேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, பதிற்றுப்பத்தில் உள்ளது ஒன்று ஆழியாதன் இல்லையா, வாழியாதன்னு வரும் இல்லையா. இதெல்லாம் வந்து அங்கே எப்படி இருக்குன்னா, முதல் வரிய கோ ஆதன் செல்லிரும்புரை இல்லையா, கடுங்கோன் அப்படின்னு வரும், முழுக்கது ஒரு இளங்கோன்னு ஒன்று ஒரு வார்த்தை வரும். ஈனாவி அவங்க சேர்ப்பாங்க, அங்கே அது இல்லை, லங்கோன் தான் இருக்கும், லங்கடுங்கோன்னு இருக்கும், லங்கோன்னு இருக்கும். இது இவங்க என்ன செய்வாங்கன்னா, இளங்கடுங்கோ இவனுடைய மகன் இளங்கடுங்கோ அப்படிம்பாங்க. அங்க எழுத்தே இல்லையே, நீங்க எப்படி சொல்றது? அதுக்கு தமிழ்ல லானா முதல்ல வராது, வராதுன்னா அவங்களில் சொல்லியிருக்கணும், அங்க போட்டணும். அதுக்கு எனக்கு சான்று வந்து சட்டுன்னு திருநெல்வேலிக்கு அம்பாசமுத்திரம் கோயில்ல ஒரு இதுக்கு லங்கோய் குடின்னு இருக்கான், அந்த ஊருக்கு பழைய பேரு லங்கோய் குடியா. அப்ப அவங்க இளங்கோக்கி குடின்னு சொல்ல வேண்டியதுனா அங்க சொல்லலையே. அப்ப லங்கோ குடிங்கிறது லங்கோக்கரவாது நிறைய இடத்துல வருது கல்வெட்டுல தமிழ் பிராமியில, அதனால இது இல்லை. கோங்காதனுங்கும் போதுல இவங்க வந்து கோங்கிறது அரசன்னு வாசிப்பாங்க, கருத்து சொல்லுவாங்க. கோங்கிறது அரசன் இல்லை, அது ஊரு. கோவூர் கிளான்னு வருது இல்ல, கோவூருங்கிறது ஊர் தானே. இது மாதிரி இன்னும் சில இடங்களில் வருது, இந்த கல்வெட்டுலேயே வருது. அதெல்லாம் எடுத்துட்டு அதை பார்க்கும்போதில் இங்கே இல்லை இல்லையா, அந்த பாட்டுக்குள்ளேயும் வரலை. அதனால் அதாவது ரெண்டு வரி இருந்துச்சுன்னா, ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா, ரெண்டு சொல் இருந்துச்சுன்னா, ஒரு சொல்லு மட்டும் பொருந்தி வந்துச்சுன்னா இது அவர்தான்னு அனுமானமாக சொல்லிடுறது, அது இல்லை. ஆகவே அதுவும் சேரர் கல்வெட்டு இல்லை என்பது என்னுடைய எண்ணம். முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்று இருக்கு, இது நேருக்கு நேர் நான் போகலை. அதாவது இடக்கல், இடக்கல் வந்து நான் கேட்டேன் பாலக்காடு போகும்போதுலாம் அது பக்கமா அப்படின்னு கேட்கும் போதில், இல்லை சார் அது ரொம்ப தூரம், அது வேற பகுதியில் இருக்கு அப்படின்னாங்க, அது போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. மகாதேவன் வெளியிட்ட புத்தகத்தில் ஏலி தமிழ் எபிகிராபி என்ற புத்தகத்தில் இப்போ செம்மொழி நிறுவன ஆதரவோடு அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கு செஞ்சு பெயிண்ட் அடித்து எல்லா எழுத்துக்களையும் பெயிண்ட் அடித்து அதை எடுத்திருக்காங்க, மறுபடியும் அதை அழிச்சிருக்காங்க. ஏன்னா அதை அழிக்கணும், அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சுருக்காங்க. அந்த புத்தகத்தில் மூணையும் போட்டிருப்பார். ஒன்று இவங்க பெயிண்ட் அடித்து இது இயல்பாக உள்ளது, அடுத்து மசிப்படம் உள்ளது, இந்த மூணு எழுத்தையும் அங்கே போட்டிருப்பார், பதிவு பண்ணியிருப்பார், படத்தை போட்டிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடக்கல அந்த குகை வந்து நம்ம பழைய இது, அதாவது வரைகோடுகள் இருக்கு மலை இன மக்கள் பயன்படுத்தி அந்த காலத்து ப்ரீஹிஸ்டாரிக் உள்ளதுலாம் இருக்குது. ஆமாம், கிராஃபிக்காக முழுவதும் இருக்குது, அதை அப்படியே தெரியுதுங்க. அந்த பெயிண்டிங்க்கும் இதையும் பார்க்கும்போதில் வலிந்து, அதாவது கடிமை புதோன்னு வரும், சேரன் சே
சேரன் கடுமை புதுன்னு அவங்க ஒரு வார்த்தை வரும் இல்லையா, அத அந்த கோடு இருக்கு, பழைய கோடு இருக்கு. இவங்க அந்த கோடை வந்து உரசி விட்டு இணைச்சிருக்காங்க. அது நல்லா தெரியுது, தெளிவா தெரியுது. நான் நேருக்கு இதெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்தா நேருக்கு நேர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன, நான் சில ஆர்காலஜிட்டு காட்டினேன், சார் இதை நீங்க படிக்க சார் அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படித்தான் இருக்குது. அப்ப சொல்ல வேண்டியதுன்னு சார், எங்களை விட நீங்க தானே சார் கருத்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது பெரியால் பொருளா அப்ப வேண்டாம், இதுதான் ஆய்வாளருக்கு சொல்றது. அங்கேயும் அப்படித்தான் இருக்குங்க இல்லையா. அதனால 96 வகை கல்வெட்டுலே 96 கல்வெட்டும் தமிழ் பிராமி கல்வெட்டு, வணிகர்கள் தானம் கொடுத்த கல்வெட்டு தானே ஒழிய அரசர்கள் இல்லை என்பது என்னுடைய எண்ணம். அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த தரவுகள் அவங்க சொல்றது. ஒன்று இலக்கிய சான்று நமக்கு பயிற்சியானது, நம்ம பார்த்துடுறோம் இல்லையா. நாணய பயிற்சி நமக்கு இல்லை, அதையும் நமக்கு பார்க்கணும். அதையும் நான் பார்த்தேன். அதே அவர் இந்த கல்வெட்டு பயிற்சி நமக்கு இல்லை இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஒன்று படிக்கிறதுக்காச்சும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக நான் படித்தேன். ஆனால் கருத்து என்னால் சொல்ல முடியுது. இலக்கியம் பயிற்சி நமக்கு இருக்கிறதுனால இது சொல்ல முடியுது, தைரியமாக சொல்ல முடியுது. இதுக்கு நேருக்கு நேர் பார்த்தங்கய்யா இப்படி இருக்குது. அதனால் தரவுகளை வைத்துத்தான் நான் முடிவு எடுக்கிறேன், முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்களும் தரவுகளை வைத்து என்னை மறுக்க வேண்டும் என்றாலும் மறுக்கலாம் இல்லையா. எதுவும் தரவுகள் வேண்டும்.